புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். இந்த கேஸுக்கு இந்த மாசம் 23ஆம் தேதி வாய்தா. The court is adjourned. பாரு ரவி, உங்க அப்பா அந்த 15 லட்சத்தை திருநாராயில்லையாங்கிறது பிரச்சனை கிடையாது. ஏன்னா உங்க அப்பா இது வரைக்கும் சீட்டிங் கேஸ்ல மாட்டினது கிடையாது. அதனால அந்த 15 லட்சத்தை கோர்ட்ல கொடுத்தோம்னா உங்க அப்பாவுக்கு பெயில் வாங்கி வெளியே கொண்டு வரது என்னுடைய பொறுப்பு. ஜட்ஜி மனசு மாற வாய்ப்பு இருக்கு. அவர் மாறினா இந்த கேஸ் இங்க இருந்து எங்க வேணாலும் போகலாம். அதனால அந்த பணத்தை நம்ம எவ்வளவு சீக்கிரமா டெபாசிட் பண்றோமோ அவ்வளவு நல்லது. இல்லன்னு சொல்லு சார். இல்ல அப்புறமா கிரீன் பார்க் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். ஐயோ அம்மா. அரி குருஜி, சரி வா. லக்ஷ்மி பிரசாதம். உள்ள போய் காபி குடிச்சிட்டு இந்த 500 ரூபா வச்சு பில்லு கட்டிட்டு சில்லறையை வாங்கிட்டு கிளம்பிடு. தேங்க்யூ குருஜி. ப்ரொசீட். சேஞ்ச் இல்லைங்களா? இல்லையே. தேங்க்ஸ்ங்க. பேரர் சார், மீதி சேஞ்ச் எங்கப்பா? நீங்க இன்னும் பில்லே பே பண்ணல சார். என்ன ஜோக்கா? 1000 ரூபாய் கொடுத்தல. இல்ல சார், கொடுக்கல. ஏன் லூஸ் மாதிரி பேசுற? அப்படின்னா நான் போய் சொல்றேனா? மேனேஜரை கூப்பிடு. மேனேஜர், கால் தி மேனேஜர். மேனேஜர், அவர்கிட்ட சொல்ல வேணாம் சார். பயமுடு. என்ன சார், என்ன பிரச்சனை? காபி குடிச்சிட்டு பணத்தை கொடுத்தேன், உங்க ஆள் குடுக்கலன்னு சொல்றாரு. Do you think I'm lying? சார் நீங்க தப்பா நினைக்கிறீங்க. அட, என்கிட்ட இருந்ததே 2000 ரூபாய் நோட்டு தான். ஒன்னு உங்ககிட்ட கொடுத்தேன், இன்னொன்னு பாருங்க. இதோ என்கிட்ட இருக்குது. சார் நீங்க கன்ஃபியூஸ்ல இருக்கீங்க. கன்ஃபியூஷனா? இதோ இரு இரு இரு. இந்த நோட் கூட கட் ஆயிருக்கு பாரு. கேஷ் கவுண்டர்ல செக் பண்ணி பாரு, கட்டான நோட் அங்க இருக்கும் பாரு. சாரி சார். அம்பானி சார், என் பேர் ரவி. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசு. தூங்குறீங்களா? நான் வேணா அப்புறம் வரேன். கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். கண்ண மூடி இருக்கீங்க. நீ என்ன நம்புவியா இல்ல என் கண்ணை நம்புவியா சார்? உனக்கு புரியலன்னு எனக்கு புரியுது, ஆனா அதே சமயம் உனக்கு புரிஞ்சிருச்சுன்னு எனக்கு புரியுது. விஷயத்த சொல்லு. உன் அப்பாவுடைய ப்ராப்ளம் ரொம்ப சீரியஸான ப்ராப்ளம்னு நான் நம்புறேன். நீ கூட எப்படியாவது சீட்டிங் பண்ணி காசு சம்பாதிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்ட. ஐடியா நல்லா இருக்கு. ஓகே, டென்ஷனே வேண்டாம். என்னால் உனக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நான் உனக்கு கண்டிப்பாக பண்ணுறேன். ஆனால் ஒன்று மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க, இந்த பிஸ்னஸில் நம்ம எல்லாரையுமே நம்பணும், ஆனால் அதே சமயம் நம்ம யாரையும் நம்பவும் கூடாது. தேங்க்ஸ் அம்பானி சார். யூ ஆர் வெல்கம்.
இப்ப எனக்கு வந்த அர்ஜென்ட் வேலை என்னன்னா, இன்னைக்கு என்னுடைய அக்காவுடைய ஒரே தம்பியானனா அவளுடைய மூணாவது பொண்ணு கல்யாணத்துக்கு போலன்னா ஊர்ல இருக்கிற நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க. ஆறு மணிக்கு கல்யாணம், ஏழு மணிக்கு பஸ் ஏறி 8:30 10 இறங்கிடுவேன். நாளைக்கு தேதி 11:12 மதியம் போல உன் கூட இருப்பேன். ஒரு 13-14 பேரை எப்படியாவது ஹேண்டில் பண்ணி 15 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி கொடுத்துறேன். சீக்கிரம் உங்க அப்பாக்கு பெயில் ரெடி பண்ணி வெளியே கூட்டு வந்துடலாம். நீ ரிஹர்சல் பண்ணிட்டே, மீதி எல்லாத்தையும் நான் வந்து பாத்துக்கிறேன். அப்போ நான் என்ன சார் பண்ணும்? சாரி, எவ்வளவு ஸ்டெப்ஸ் ஏறினீங்க? பாருங்க. நாலாவது படிக்கிட்டு ரொம்ப கஷ்டம், அதான் ஃபர்ஸ்ட் படிக்கிட்டு ஏறிட்டீங்கல்ல, ரெண்டாவது பழகிடும், ஆனா மூணாவது கொஞ்சம் கஷ்டமா. ஒரு நிமிஷம் மேடம், என்கிட்ட சேஞ்ச் இருக்கணுமே. ஒரு நிமிஷம் இருங்க, எங்க வச்சேன்? ஆ, கிடைச்சிருச்சு. 150, 30, 10 ஸ்டெப் வரைக்கும் அப்படிதான் இருக்கும். இந்தாங்க 1000 ரூபாய். அஞ்சாவது படி ஏறணும்னா கஷ்டப்படணும். 100, 200. ஆ, இந்தாங்க 1000 ரூபாய். இப்ப என்னோட 1000 ரூபாய் கொடுங்க. எந்த 1000 ரூபாய்? கேஷ் பாக்ஸ்ல வச்சீங்களா? அதுதான் 200, 150 + 150. ஆ, என்னோட 1000 ரூபாய். என்னங்க என்னங்க, நீங்க அதுக்குள்ள மறந்துட்டீங்க? இப்படி இருந்தா எப்படி? என் பணத்தை கொடுங்க. இதுக்கப்புறம் இந்த புக் படிக்காதீங்க, அதான் உங்க பேர்ல விஜயா இருக்குல்ல. எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்குங்க. இருக்குல்ல, இன்னும் போதும் ஏறும் போதும் கன்ஃபியூஷன் இருக்கவே கூடாது. வரேன். ஹாய் விஜயா. ஹாய். ஹே, ஞானத்துக்கு 7 படிக்கட்டா, நான் படிச்சிட்டு தரேன். இப்ப வரேன், நீங்க உட்காரேன். எவ்வளவு படிக்கிட்டே இருந்தீங்க? எவ்வளவு ஸ்டாக் வந்திருக்கு, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க சார். அவதான் சார், அவதான். சிசிடிவில கூட நீங்க கிளியரா பாத்தீங்களா? இப்ப வரலட்சுமி கூட ஏமாத்த பாக்குறா சார். அவது படிக்கட்டே, மூணாவது ஏறணும்னா ரெண்டாவது ஏறிதான் ஆகணும், ஆனா ஒண்ணாவது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். டேய், என்னடா இந்த சிட்டில 30 வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், இந்த சங்கர் கௌரியை ஏமாத்த பாக்குறியா? விஜயா, போலீஸ்க்கு போன் பண்ணு. ஓகே, காட் 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 காட். உங்ககிட்ட எத்தனை வாடி சொல்றது சங்கர் சார ஏமாத்த முடியாதுன்னு? உங்ககிட்ட சொல்ல சார். நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓஹோ, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கடையில திருடலாம்னு பிளான் போட்டு வந்திருக்கீங்க. ஏய், சக்கு மூடு, சீக்கிரமா உள்ள. கட் கட் கட். ஏய், யாருடா சிக்னல் குடுக்குற? அண்ணா, எங்க டீம் அங்க இருக்காங்க. ஓஹோ, ஒரு டீமோட தான் வந்திருக்கீங்களா? ஏய் வெங்கட் சுப்பையா, சட்டர க்ளோஸ் பண்ணுங்க. தோத்துட்டேன், தோத்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் தோத்து போயிட்டேன் சங்கரனா. தோத்துட்டியா? ஆ, அண்ணா அண்ணா, இப்போ என்னன்னா, திருடேன் திருடேன் மாட்டிக்கிட்டா, திருடே வண்டியில ஏறிக்கிட்டா. ஏய், என்னடா இது? அட, என்னன்னா, விஜய் டிவி, ராஸ் டிவி, சன் டிவி இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம்காக ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. அதனால தான் இந்த திருடே திருடே பாட்டெல்லாம். விஷயம் என்னன்னா, எல்லா ஷாப்லயும் ஏமாத்தணும்ங்கறத தான். என்னடா? ஏய், ரியாலிட்டி சொன்னா கேமரா இருக்கணும்ல, எங்கடா அது? கேமரா யாருக்குமே தெரியாம தூரமா ஒளிச்சு வச்சிருப்போம். அதோ அங்க பாருங்க. அண்ணா, இந்த ப்ரோக்ராம்ல வின் பண்ணீங்கல்ல, இந்தாங்க ஸ்பாட் கிஃப்ட் உங்களுக்காகவே. பாம்பர்ஸ். எங்கடா போற? அந்த கிஃப்டையும் எடு. அதுதான். இதுவா? இதையா ஸ்பான்சர் பண்ணா? ஹிட். திஸ் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் இஸ் ஸ்பான்சர்ட் பை ஹிட். இந்தாங்கண்ணா. டேய், இதெல்லாம் என் கடையில உள்ளதுடா. இது எல்லாமே உங்களுடையதுதான். எங்களுடையது எல்லாமே அந்த ப்ளூ அண்ட் எல்லோ வேன்ல இருக்குல்ல. ஆனா என்ன, நீங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜெயிச்சிட்டீங்கல்ல. ஒரே ஒரு வாட்டி கேமரா பார்த்து நீங்க எல்லாரும் திருடன் திருடன் மாட்டிக்கிட்டா, திருடன் வண்டியில ஏறிக்கிட்டான் சொல்லுங்கண்ணா. எங்க ப்ரோக்ராம்காக கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. திருடன் திருடன் மாட்டிக்கிட்டா, திருடன் வண்டியில ஏறிக்கிட்டா. ஆமாப்பா, இது எந்த சேனல்ல வரும்? ஃபர்ஸ்ட் டிஸ்கவரி சேனல்ல காட்டுவோம், அப்புறம் நேஷனல் ஜியோகிராபி சேனல்ல ரிப்பீட் பண்ணி காட்டுவோம். அண்ணா அண்ணா அண்ணா, உங்களுக்கு கிஃப்ட் வந்திருக்குல்ல, எங்க வேன் கிட்ட போய் எடுத்துக்கோங்களேன். ஓகே, வா பரமேஷ், நம்ம வேற ஒரு ஏரியாக்கு போகலாம். வா வா, கிளம்பு. ஐயோ, ஏமாத்திட்டானுங்களே.
தேங்க்யூ சார் என்ன காப்பாத்தினதுக்கு. ஓகே, நான் கூட லூஸ் மாதிரி ரியாலிட்டி ஷோனே நம்பிட்டேன். ஓ சூப்பர் சார், எனக்கு ஒரு சின்ன டவுட் சொல்லு. எதுக்கு எனக்கு போய் ஹெல்ப் பண்ணீங்க? எதுக்குனா JTMSFS-க்கு நீ ஜூனியர், நான் சீனியர். JTMSFS-னா ஜூட்டன் மங்கள் ஸ்கூல், ஃப்ராட் ஸ்கூல். வெறும் 1000 ரூபாய்க்கு உனக்கு இதெல்லாம் தேவை? என்கிட்ட 1000 ரூபாய் தான் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரி ட்ரிக்லாம் ஷாப்ல ஒரு வாட்டி தான் பண்ணும், ரெண்டு வாட்டிலாம் பண்ணக்கூடாது. சார் நான் இது கொஞ்சம் புதுசு. அதான் பார்த்தாலே தெரியுது. நீங்க ப்ரொஃபஷனலா? கிடையாது, டென்டிஸ்ட். எங்க இருந்து கிளம்பி வந்திருப்பான்? டென்டிஸ்டா? சார் 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 சார், டென்டிஸ்டா என்ன சார்? அட போடா, எல்லா கதையும் கேட்டு சீதை கிராம சித்தப்பாம்ப. அதான் தேங்க்ஸ் சொல்லிட்டு பேசாம அப்படியே கிளம்புடா. சார் சார் சார், நான் கொஞ்சம் ப்ராப்ளம்ல இருக்கேன். நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, 1000 ரூபாய் திருடுறே. எனக்கு இந்த மாதிரி பின்னாலாம் வந்து எனக்கு சுத்தமா பிடிக்காது. எங்க அப்பா பிரச்சனையில இருக்காரு சார், காசு வேணும். எல்லா இடத்துல ட்ரை பண்ணிட்டேன் சார், எங்குமே எனக்கு கிடைக்கல. இருக்கிற வீடு கூட வித்துட்டேன். ஆனா கெட்ட விஷயமா இருந்தாலும் ஃப்ராடே பெட்டர் நினைக்கிறேன். அப்படி என்ன உங்க அப்பாக்கு ப்ராப்ளம்? ஹார்ட் அட்டாக்கா? இல்ல சார். ஐயோ பாவம், கேன்சரா? இல்ல சார். அப்புறம் என்ன, எய்ட்ஸா? இல்ல சார், என்னோட அப்பா பண்ணாத சீட்டிங் கேஸ்ல ஜெயில இருக்காரு. என்னது, சீட்டிங் கேஸா? இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா? காசுக்காக கேவலமான ஒரு வேலையை செஞ்சு ஜெயிலுக்கு போனதை பெருமையா சொன்னா நான் என்ன லூசு மாதிரி திரிடுனா? போடா டே போடா. இல்ல சார், எங்க அப்பா சீட் பண்ணல சார், அவரை மாட்டி விட்டாங்க. எப்படியாவது காசை கட்டி வெளியே கொண்டு வரணும். அப்புறம் எனக்கு உங்ககிட்ட, என் கிட்ட உங்ககிட்ட வேலை கத்துக்கலாம்னு இருக்கேன் சார். நான் இங்கே ஸ்ரீராம்தாஸ் கோச்சிங் சென்டர் வச்சிருக்கேன், வரவங்க போற உங்களுக்கு வேலை சொல்லி தரதுக்கு. என் கிட்ட கத்துப்பானா? போடா டே போடா. வேலை கத்துக்கணும்னு சொன்னது என்ன காப்பாத்துறதுக்காக இல்ல சார், எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி பண்ணி உங்களை நீங்க காப்பாத்திக்கிட்டீங்க. அதான் அந்த 10,000 திருடுனீங்களே சார். பாத்துட்டியா? அதான் சார் உங்ககிட்ட பிடிச்சிருக்கு. எங்கால் நாளைக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னாரு. ஆனா நான் இன்னைக்கு உங்ககிட்ட கத்துக்கிட்டது ரொம்ப பிடிச்சிருக்கு சார். என்னை காப்பாத்தினதை விட நீங்க ஹேண்டில் பண்ண விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்க கூட இருந்தா என் ப்ராப்ளத்துல இருந்து சீக்கிரம் வெளியே வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார். சாரி, கெட் அவுட் ஆஃப் மை ஹவுஸ் சார். சார் 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 சார், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார். What's hoy? என்ன பேசுறீங்க? என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க லோக்கலா? அப்ப நீங்க ரோமிங்கா? Yeah, I am from USA. USA-வா பாரு. அந்த எலிஸ் அபார்ட்மென்ட் தெரியுமா? எலிஸ் அபார்ட்மென்ட் அங்க வந்து. Oh, sorry. வரல வரல. அண்ணன் பேரு என்ன? என் பேரு ரேஷ்பதம். அப்ப அவங்க பேரு? சமந்தா. அப்புற பசங்க பேரு? மைக்கேல் ஜாக்சன். ஜான்சன் அண்ட் ஜான்சன். ஓ நைஸ் நேம். Thank you very much. இதெல்லாம் எதுக்காக என்கிட்ட கேக்குறீங்க? நாங்களும் அந்த அபார்ட்மென்ட் தான். உங்களுக்கு யாரை பார்க்கணும்? மை மதர். மதரா? அவரோட லாயர் இப்போ மேல போயிட்டாரு. ஓ, பேரு? மேரி. ஃப்ளோரு? தேர்ட் ஃப்ளோர். கங்க்ராச்சுலேஷன். எங்க அப்பா 4th ஃப்ளோர். நல்லா தெரியும் ஆன்ட்டி மேரி. எனக்கு ஆன்ட்டி மாதிரி. கிடையாது. என் பேர் சந்து, மீதி அப்புறம் சொல்றேன். ஓ, ஐ அம் ரவி. ஆல் தி பெஸ்ட். அப்போ அவங்ககிட்ட போய் சொன்னீங்க உனக்கு சான்ஸ் கொடுக்கலாம் தான். என்ன, என்கிட்ட ஏதோ கத்துக்கணும்னு சொன்னல, அதான் உனக்கு கத்து கொடுக்கலாம் தான். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அதெல்லாம் நீயே வச்சுக்கோ. ஹலோ வாட்ச்மேன். யார் வேணுங்க? 304-ல மேரியை பார்க்கணும். இருங்க, கேட்டு வரேன். அம்மா, நான் தான் வாட்ச்மேன். உங்ககிட்ட யாரோ பேசணுங்கிறாங்க. ஒரு நிமிஷம் போன் கொடுங்க. சரிங்கம்மா, உங்ககிட்ட போன்ல பேசுறேன். நாங்க பேசிட்டு வந்துடுறேன். குருஜி, நம்ம என்ன கம்பெனி? நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி. உங்களை பார்த்தா வாட்ச்மேன் மாதிரி எதுவுமே தெரியலையே. எக்ஸ் மிலிட்டரி. எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஸ்டைலு, அந்த சோல்டர்ஸு, அந்த பாடி லாங்குவேஜ். நீங்க எங்க இருந்தீங்க? காஷ்மீர். பாகிஸ்தான் அவங்க ஏதாவது கொடுத்தாங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களும் நல்ல சேஃப்டி தான். ஹலோ மாம். யாரு? நான் யசுபாதம். ஓ மை சன், லேண்ட் ஐடியா ஜஸ்ட் ரீச்ட். அப்பனா மேலே வா. நான் மேலே வரணும்னா கால்டாக்ஸ்க்கு பணம் பே பண்ணனும் மாம். எவ்வளவு கொடுக்கணும்? அவன் டாலர்ஸ்லாம் வாங்க மாட்டானா? ஆமா, உன் வாய்ஸ் எப்படி மாறி போயிருக்கு? சளி பிடிச்சிருக்கு மாம். ஏ, என்னாச்சு? இந்தியன் வேதர். ஐயோ, எனக்கு சமந்தாக்கு, மைக்கேல் ஜாக்சனுக்கு ஜலதோஷம். ஐயோ, அப்படியா? சரி, நான் டிரைவரை மேலே அனுப்புறேன். காசு கொடுத்து அனுப்புங்க. எவ்வளவுமா கொடுத்து அனுப்பணும்? 5,000.
நானும் அப்படிதான் நினைச்சேன். நிக்கிறத பார்த்தாலே தெரியுது. கிரேட் சார், மிலிட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற உங்களை மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி அபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறது அவங்க அதிர்ஷ்டம் சார். ஹாப்பியா டோரை திறந்து போட்டு தூங்கலாம். 2500 ஓகே ரவி. ஜெய் ஜவான் ஜெய் கிசான். ஜெய் ஜவான். காசே பணம் திட்டே மணி மணி மணி. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். பரவாயில்லையே, வாட்ச்மேன் டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டியே. டெஸ்ட்ல பாஸா? உன்னை நான் கரெக்டா ஃபாலோ பண்ணாலே என் டார்கெட் நான் ரீச் பண்ண நம்பிக்கை இருக்கு. எவ்வளவு வேணும் உனக்கு? 15 லட்சம். எங்க அப்பாக்கு பெயில் வாங்கி வெளியே கூட்டு வந்துருவேன். 15 லட்சமா? அடே உங்க அப்பா, அப்ப உன் கையில எவ்வளவு இருக்கு? 5 லட்சம். 5 லட்சம் கேஷ் வச்சிருக்கியா? அப்புறம் ஏண்டா வருத்தப்பட்டு இருக்க பாரு. இங்க பாரு, 5 லட்சத்தை எங்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா 7 நாள்ல 10 லட்சமா இருக்கிற பிளான் என்கிட்ட இருக்கு. ஐயோ இல்லங்க, அது என் அம்மா தங்கச்சியோட நகை, அது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, நான் தொடவே மாட்டேன். ஏய் இங்க பாரு, 5 லட்சத்தை என் கையில கொடுத்தீங்கன்னா ஒரே வாரத்துல 10 லட்சமா திருப்பி தரேன். ஆனா நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். இங்க பாரு, லைஃப்ல ரிஸ்க் எடுக்கலன்னா அதுவே பெரிய ரிஸ்க் தான். இப்போ உன் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு ஜம்ப் ஆயிடுவா. சரி நமக்கு எதுக்கு அதெல்லாம்? சரி வா, ஆபீஸ் போய் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். உங்களுக்கு ஆபீஸ்லாம் இருக்கா? ஆமா இருக்குல்ல. இதோ வில்லி டெர்மினேட்டர் 2 நான் என் 2லாம் கால் பண்ணிட்டேன்ல. அடே ஹலோ, சரி சீக்கிரம் எடுத்துட்டு வா. ஹலோ மிஸ்டர் கோவிந்தசாமி, இந்தாங்க உங்க 500 பாக்கி. இதுதான் நம்ம ஆபீஸ். உன் தங்கச்சி ஃபோன் பண்ணா. என்ன சொன்னா? நான் இதான் இல்லை இல்லை, அதான் சொன்னேன், அர்ஜென்டா. இங்க பாரு, இன்னொரு அடி ஃபோன் பண்ணா நான் இல்லைன்னு சொல்லிடு. இந்த கோவிந்தசாமி உயிரே போனாலும் போய் சொல்ல மாட்டான். ஏன் ஹோட்டல் நம்பர் ஏன் கொடுத்த? ஒரு செல் நம்பர் கொடுக்க வேண்டியதானே? நோ, 2 ஸ்பெஷல் டீ பாருங்க. சிஸ்டருக்கு பிரச்சனையா? ப்ராப்ளமே சிஸ்டர் தான். உன்னோட சின்ன பொண்ணா பெரிய பொண்ணு? வயசுல சின்ன பொண்ணு தான், நாலேஜ்ல ரொம்ப பெரிய பொண்ணு. எங்க அம்மாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணும். மா, உனக்கு இஷ்டன்னு பாவக்காய் குழம்பு பண்ணிருக்கேன், மறக்காம மருந்து சாப்பிட்டு நான் ஆபீஸ் கிளம்புறேன். கிளம்பிட்டியா ஊரு படாத வேலைக்கு? ஒருவேளை நான் போலனா இந்த வீட்டுல யாருக்கும் சாப்பாடு இருக்காது. உன்னோட அக்கறை இங்க எனக்கு தேவையில்ல. உன்னாலதான் என் பையன் வீட்டை விட்டு வெளியில போயிட்டான். என் தம்பி நல்லா இருந்து நான் பார்த்ததே இல்ல. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அடிக்ட் ஆகி நீ உன் ஹெல்த் கெடுத்துக்க போறியா? வெக்கமா இல்ல? சரி லைன்ல உள்ள ஸ்டோரி இருக்கு. ஆமா இருக்குல்ல. சூப்பர் சாங். கடகரண்ணா, இந்த பாட்டு எந்த படத்துல வரும் ஐடியா இருக்கா? என்ன இப்போ கட்டா கட்டா கட்டா. உன் தங்கச்சி லைன்ல இருக்கா? இல்லன்னு தான சொல்ல சொன்னேன். இந்த கோவிந்தசாமி உயிரே போனாலும் போய் சொல்ல மாட்டான். ஆமா, அவர் சொல்ல மாட்டார். உனக்கு என்ன ப்ராப்ளம் இப்போ? அத 100 அடி சொல்லிட்டேன்ல, கோர்ட்ல பாத்துக்கறேன்னு. கண்டிப்பா கோர்ட்ல தான் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் எதுக்கு ஃபோன் பண்ணியா அப்போ? நீ ஒரு நிமிஷம் அர்ஜென்ட்டா என் ஆபீஸ்க்கு வர மாட்டேன். நான் அதுக்கு உன் ஆபீஸ்க்கு வரணும்? இங்க யாரோ உன் ஃப்ரெண்ட் கமலாவா இங்க வந்திருக்காங்க. நீ காக்கின்னு கூப்பிடுவியாமே, சாவுற அளவுக்கு குடிச்சிருக்காரு. அர்ஜென்ட்டா வந்து அவரை கூட்டிட்டு போ. காக்கியா? அங்கேயும் போனா, போனதும் போனா, அங்கேயா விழுந்தா, விழுந்ததுதான் விழுந்தா, என்ன எதுக்கு கூப்பிடுறா? கல்யாணம் பண்ணிட்டா நல்லா இருக்கும். வா. வணக்கம், நான் பட்டேல் பேசுறேன். சார், we are calling from ICICI bank. We are extending. அப்படியா? ஒரு நிமிஷம், பேங்க்ல ஏதோ பிரச்சனைங்கறாங்க கேளு. ஹலோ, personal loans, interest, not interested. பேங்க்ல திருடிட்டாங்களா? எந்த பேங்க்? எங்க திருட்டு கிடையாது, மூஞ்சு கிடையாது. லோன் வேணும்னு கால் பண்ணாங்க. லைசன்ஸ்? அது லைசன்ஸ்னு சொல்ல மாட்டாங்க, சைலன்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம ரெண்டு பேரும் சேம் பேஜ் தான். கடை வாங்கி காசு கொடுத்து நீ ஆபீசர் ஆயிட்ட. டியூட்டில டெடிகேஷன் வேண்டாம். அது டெடிகேஷன் இல்லையா, டிஸ்கஷன் சொல்லுவாங்க. டோகோமோ. வணக்கம் சார், நான் இந்த கடையோட ஓனர் சார். சாடிஸ்ட் எங்கயா? சாடிஸ்டா? சாடிஸ்ட் இல்லையா, அது ஆர்டிஸ்ட். அதான் அதான். எங்க? அங்க இருக்காங்க சார். வாயா. சார் குட் மார்னிங் சார். கோமோ. அப்புறம் எவ்வளவு ஆச்சு? கொடுத்த 2 சேர்த்து 4. என்னன்னு சொல்றது? என்னயா? போலீஸ் அங்க. டெரரிஸ்ட்லாம் நம்ம முன்னாடி நேரம் வர மாட்டாங்க. கிளம்பு கிளம்பு கிளம்பு. சைட்ல இருந்து வருவாங்க. சைட்லயா? நில்லுங்க. என்னோட இவனுங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். ஆனா சீட்டிங் எல்லாம் இல்லாமா? Putting other side is not correct. Okay, okay. அந்த டாபிக் இந்த டாபிக் ஆனதுக்கு அப்புறமா பேசலாம். இப்ப அதை விடு. சுத்தமா மேட்ச் ஆகல. அந்த மாதிரி பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். இதோனு வையே. அப்படியா ஆயி? நாம ரெண்டு பேரும் சாயந்தரமா இந்த விஷயத்த பொறுமையா பேசிக்கலாம். ஆயி கொஞ்சம் வாய மூடு. ஆயி
இந்த போட்டோவுக்கும் இந்த மூஞ்சிக்கும் சுத்தமா மேட்ச் ஆகல. ஆமா சார். நீங்க கிளம்புங்க. ஓகே சார். கொஞ்சம் இப்படி வர்றீங்களா சார்? உனக்கு எத்தனை வாட்டிடா சொல்றது, ஆளுங்க இருக்கும்போது இந்தியோ இங்கிலீஷோ பேச மாட்டானே, இப்போ சொல்லு உன் ப்ராப்ளம் என்ன? தமிழ்ல பேசினா அவங்க கண்டுபிடிச்சிடறாங்கதான் ஹிந்தி. உன் தங்கச்சி இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல வேலை பாக்குறாளா? ஆமா. அப்போ உன் சிஸ்டர் கூட நீ சொன்ன அதே ஃப்ராட்ஸ் குள்ள தான் படிச்சான்? இல்லப்பா, அவர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. சரி வா போலாம். ஆமா, இந்த கமலாகிருஷ் யாரு? அவனா? பயங்கர டேலண்டானவன்பா. அவன் இங்க பிறக்க வேண்டிய ஆளே கிடையாது, ஃபாரின்ல பிறக்க வேண்டிய ஆளு. அவனுக்கு எந்த டூப்ளிகேட் ஸ்டாம்பை கொடுத்தாலும் அப்படியே ஒரிஜினல் மாதிரி பண்றான். பயங்கர டேலண்டான ஆள்பா அவன். அப்ப இங்க எதுக்கு வந்தாரு? அது என்னன்னா அது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஓ குட், கூப்பிட்ட உடனே வந்துட்ட. பார்த்தோன்னு குட்னு சொன்னதுக்கு தேங்க்ஸ். வந்த உடனே எப்படி இருக்கேன்னு கேட்டதுக்கு சந்தோஷம். தேங்க் யூ. ஆனா உனக்கு தான் தெரியும்ல, எனக்கு இதெல்லாம் சுத்தமா இஷ்டம் இல்ல. இங்க வரதுக்கு எனக்கு கூட தான் சுத்தமா பிடிக்கல. வயசானவர், அவரை உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலனா கண்டிப்பா அவர் செத்து போயிடுவாரு. நீ வராம இங்க இருந்து போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காரு, அதனாலதான் உன்னை கூப்பிட்டேன். புரியுது. உனக்கு வேலையாகணும்னு கூப்பிட்டு இருக்க, பாஸ்தலால இல்ல. வாட் எவர், நீ என்ன நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி அக்கறை இல்ல. 10 minutes மேல ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது. என்ன கிளாஸ் எடுத்துட்டு இருக்க? இது நீ இருக்கிற ஸ்லம் ஏரியா கிடையாது, 5-star ஹோட்டல். இங்க பாரு, இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீ வரதே பெருசு. இதுல கூட இன்னொருத்தன் வரையா? அது என் ஃப்ரெண்ட் ரவி. ஹாய், ஐ அம் ரவி. 10 மினிட்ஸ்ல டாக்டர் இங்க வந்துருவாரு, போய் முதல்ல அவர்கிட்ட பேசு. ஜஸ்ட் 10 மினிட்ஸ். ரே காக்கி. ஆ சந்து, வந்துட்டியா? இந்த ஹோட்டல்ல உனக்கு என்ன வேலை? என்னதுக்காக கூப்பிட்ட? அது இவ இது நம்ம புது பார்ட்னர். பரவல சொல்லு. ராஜா விஷயத்து சொல்லு. மச்சான், நீ பேசுறது எதுவும் கேக்கலடா. எங்கடா இருக்க? அதான்டா. ஹலோ ஹலோ, 5-star ஹோட்டல் ஸ்விமிங் பூல் பக்கத்துல இருக்கேன். நீ எங்க இருக்க? நீங்கடா இருக்க? ஹலோ 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 ஹலோ, என்னடா திடீர்னு பொம்பளை குரல்ல பேசுற? எக்ஸ்கியூஸ் மீ, நான் அப்புறமா கால் பண்றேன்டா. இது 5-star ஹோட்டல், ஓகே? இவ்ளோ சத்தம் எல்லாம் பேச கூடாது, மெதுவா பேசுங்க. ஓ சாரி. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். யா? கிளீனிங் முடிஞ்சிருச்சு, உங்க சைன் வேணும். சீரியஸ் கரெக்டர் தான். இந்த போன்ல இருந்து அந்த போனுக்கு கால் பண்ணா இந்த அம்மாவோட நம்பரை கண்டுபிடிச்சிடலாம். அப்ப சரி. தேங்க் யூ மேடம். ஃபினிஷ் பண்ணிட்டு கூப்பிடு. ஓகே மேடம். அடேங்கப்பா, என்னமா இருக்கா, அழகா இருக்கா. அண்ணா கொஞ்சம் வழி விடுங்க. எஸ்கியூஸ் மீ. வாட்? இடியட். ஒரு வாட்டி மொத்தம் கொடுக்கறதுக்கு இடியட்டா? அப்ப 300 திட்டனால எனக்கு ஓகே தான். இது கனவா? எஸ்கியூஸ் மீ. நவ வாட்? என்னது இது? ஹவ் டேர் யூ கிஸ் மீ? இதானே சொல்ல வரீங்க? ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். உன்னை என்ன பண்றேன்னு பாரு, உன்னை சும்மாவே விட மாட்டேன். பார்த்தா இந்த பூமியில் வந்த தேவதை இவளா, என்ன காலி செய்ய அட இவளும் பிறந்தாளா. குணக்காய் ரவுண்டிகள் செட் செய்வேன்.
கிட்னாப்பு செஞ்சிடுவேன், உன் தலையில் குந்த வச்சிடுவேன், உன் கண்ண நோண்டி வைப்பேன், ஓ மனச புடுங்கிடுவேன், பம்புக்கு வந்தா தொலைச்சிடுவேன். நீ மயங்க வச்சு என் மனச விட்டு புட்ட என் வாழ்க்கை தாறுமாறு ஆக்காதே, கண்ணுக்குள்ள நீ நின்னு நடுநோட்டில் நிக்க வச்சு என் கிட்ட முறுக்கு கிட்ட போகாதே சுந்தரி. கண்ணில் மிளகாய தூவி விடுவேன், கதராம விட மாட்டேன், உயிரோட உன்ன புதைச்சிடுவேன், மௌனஞ்சலி வச்சிடுவேன். பயமுறுத்தி பக்கதடி என் மனசு மாறிடாது, உம்மா நான் கொடுக்க வந்தா ஓடாதே, பெருத்தாலும் எனக்கு ஓகே நீ செல்லும் பாதையெல்லாம் என் கால்கள் உன்னை தேடி போகிடுதே. கிருக்கி சுந்தரி வேஷம் போடாதே, கும்முனு பார்வையில் அட என்ன கொள்ளாதே, திங்கிரி ஜங்கிரி மொத்தமா வரியா ஓ மனசாயண்டி, கிறுக்கு சுந்தரி வேஷம் போடாது, கும்முனு பறவையில் அட என்ன கொள்ளாதே. இதெல்லாம் கனவா? நல்லாதான் இருக்கு, நிஜமா நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். எப்படியோ நிஜத்துல இதை நடத்தி ஆகணும். என் ப்ராப்ளம் இவ்வளோ சீக்கிரமா முடிவுக்கு வரும் நான் நினைக்கவே இல்லை சந்து. பெரியவரால எல்லாமே நல்லதான் நடக்கும். சரி கும்பிட்டுக்கோ கும்பிட்டுக்கோ. கடவுளே கடவுளே, இவனை எப்படியாவது கழட்டி விட்டுருந்தோமே, ஏதாவது ஒரு ஐடியா கூட பக்கத்து கோயிலேருந்து ஏதாவது எடுத்துட்டு வந்து வைக்கிறேன். என்ன சந்து என்ன யோசிக்கிற? வா, ஒன்றும் இல்லை, இந்த ராஜா அவன் ரொம்ப டேஞ்சர். ஆமா, அவங்க கூட வச்சுட்டு எப்படி சரியா இருக்கும்? அந்த பெரியவர் சொன்ன மாதிரி செஞ்சா போதும், எந்த ப்ராப்ளமும் வராது. ஆமா, அந்த லேண்ட் பேப்பர்ஸ் எடுத்துக்கிட்டே எடுத்துட்டேன் வாப்பலாம். இதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டா நமக்கு ரொம்ப நல்லது. பேண்ட் உள்ள ஃபோன் அடிக்குது பாரு. ஏதோ ராங் நம்பர் பேர், ஹாரி பாட்டர் கன்ஃபியூஸ்டு, சாரி கெட் அவுட் ஆஃப் மை ஹவுஸ். எவ்வளோ நேரமா கரண்ட் இல்ல? 10 நிமிஷமா இல்ல. ஏரியா மொத்தம் போச்சா இல்ல உங்க கடையில மட்டும் போச்சா? ஏரியா மொத்தமும் போயிடுச்சு சார். மார்ச் ராஜ் இன்ட்ரோடக்ஷன். மார்ச் ராஜ் வந்திருக்கா? சொல்லுங்க. ஏப்ரல் ராஜோட தம்பி மார்ச் ராஜ் வந்திருக்கா? அட கடவுளே, முந்தானத்தான் காசு வாங்குறதுக்கு நிறைய பேர் ராஜுன்னு வந்திருந்தாங்க. ரவி ராஜி, பாரதி ராஜி, பாண்டி ராஜி, பாக்கிய ராஜி, ரஞ்சித் ராஜி, மாரி ராஜி, செல்வராஜி, ஜீவம் ராஜில இருந்து இப்பாப் ராஜி வரைக்கும் வந்திருந்தாங்க. இப்ப இங்க வந்திருக்கிறது மார்ச் ராஜ். அப்படியா? நேத்து கூட நிறைய ராஜ் வந்திருந்தாங்க. கார்த்தி ராஜி, சூர்ய ராஜி, அஜித் ராஜி, விஜய் ராஜி, ஏன் ரஜினி ராஜி, கமல் ராஜி, விஜயகாந்த் ராஜி, மன்சூர் ராஜி, எல்லா ராஜும் வந்திருந்தாங்க. மார்ச் ராஜ் வந்திருக்கண்டா. என் பேரு கிருஷ்ணங்க, ராமகிருஷ்ண ராஜி. தம்பி 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 தம்பி, மன்னிச்சிருக்க தம்பி, புது பையன் இவனுக்கு எதுவும் தெரியாது. டேய் முட்டாப்பில, மார்ச் ராஜ பத்தி உனக்கு என்னடா தெரியும்? தர்மராஜ், யம தர்மராஜ். இருக்கட்டும் தம்பி. இந்தாங்க. அதான் வாங்கிக்கோ. இந்த ஒரிஜினல் டூப்ளிகேட் எல்லாம் இருக்குல்ல? இருக்கு. அதை இங்க கொஞ்சம் கொடு. 100, 200, 300, 400, 500, 600. ஏய், எப்படா என்ன இடிச்சது? தெரியல சார், பேப்பர் படிச்சுட்டே வந்துட்டேன். சாரி சார், சார் கை கொடுங்க சார். கழுத்து தரல உனக்கு சார்? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல்ல. மார்ச் ராஜ் இடிச்சிட்டா சார்? இந்தாங்க உங்க பணம். மார்ச் ராஜ் சார், நான் சொன்ன தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா? மேல் பேக்கெட்ல காசு வைக்கிறத விட மிடில் பேக்கெட்ல காசு வைக்கிறதா ரொம்ப சேஃப்டி. எப்படா? ஒரு தடவை வந்து கவர் கொடுங்களேன், ஒரு தடவை கொடுங்களேன். இவ்ளோதானா இன்னும் நிறைய காசு இருக்கா? எங்க கூட இருக்கு, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, ஜாக்கிரதை. ஆமாமா, இது அப்படியே கவர்ல போட்டு சுத்திக்கணும். அதுவும் லேடிஸ்னா அப்படியே மேல வைக்கிறது தான் சேஃப்டி. அதே ஜென்ஸா இருந்தா மிடில் பாக்கெட்ல வைக்கிறதா ரொம்ப சேஃப்டி. அங்கடிகிடி 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 அங்கடி குதிச்சாலும் விளையாது பாத்தீங்களா? இப்போ
இப்ப அப்படி மிடில் பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா இருங்க அண்ணா, இருங்க அண்ணா, இருங்க அண்ணா, கொஞ்சம் கொழுப்பெல்லாம் குறையும்ல, அப்படியே சுத்துங்க பாக்கலாம். அந்த சவுண்டு 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 கிடிகிடி 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 ஓகே பை. ஆ இந்தாங்க உங்க போன். ஓஹோ இந்த பக்கமா அண்ணா? மாச்சராஜ் அண்ணா. ஆ கிடிகிடி ஆ கிடிகிடி ஆ கிடிகிடி 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 என்னோட காசு ஏத்துறலான்னு பாக்குறியா? தான் உன் காசு போச்சு இல்ல, உள்ள ஒரு வர வழிக்கிட்டு போயிடுச்சு போல இருக்கு. இல்ல இல்லையா? டேய் முண்டா, எதையும் காணும்டா, அங்கதான் இருக்கும், நல்லா பாருங்க. அண்ணா போன் பண்றாரு, சொல்லுங்கடா. ஒரு திருடான ஏமாத்தி கிடுகிடு பண்ணி கடுகிடு பண்ணி நான் வசூல் பண்ண எல்லாத்தையுமே திருடிட்டு போயிட்டான். நீ உடனே எல்லா ராஜ்யம் கூட்டிக்கிட்டு இங்க ராஜ்ய சென்டருக்கு வா. ஓ சந்து சிஸ்டர் கால் பண்ணலாம். எங்க இந்த மாச்சராஜ இன்னும் ஆளை காணோம்? நான் நிறுத்து நிறுத்து, அவன் இங்கதான் என் தம்பி மாச்சராஜ. என்ன போன் எடுக்க மாட்டேங்கிறா? அப்பாடா, இந்த போய் மாட்டிக்கிட்டானா? காசெல்லாம் எடுக்குதா? எஸ் நீங்க ஆயிரத்தில் நான் ஒருவன், ஆணையிட்டால் படைத்தலைவன், நான் அழைத்தால் மலைகளும் நதியும் ஊருக்குள் ஊர்வலம் நடத்தும். தலைவா, இங்க ஸ்ரீதேவி அபார்ட்மெண்ட் எங்க இருக்கு? இதான். இதா? ரொம்ப தேங்க்ஸ். இந்த டோன் எங்க கேட்ட மாதிரி இருக்க. ரவி, நீ எங்கடா போயிட்ட? நீ உன்னை நான் எவ்வளோலாம் தேடின தெரியுமா உனக்கு? அது உனக்கு தான் அட்ரஸ் தெரியும்ல, அதனால தான் இங்கே வந்துட்டேன். அந்த ராஜுகிட்ட பணத்தை திருநதை ஏங்கிட்ட சொல்லலை. அந்த மாச்சராஜ் தான். அந்த மாச்சராஜோ எலவோ, உலகத்தில் எல்லாரும் காசு எங்கே வச்சுட்டு போகல, இவன் எங்கே வச்சுட்டு போனான் பார்த்தியா? அது கூட தெரியாத ஒஸ்ட் ஃபில்லோ. கிடி கிடி, எங்கே இருக்கிறானோ இப்போ. உன் பின்னாடி தான். என்ன அநியாயம்! ஃப்ரெண்டாக இருந்துகிட்டு இப்படிலாம் பண்ணுவேன். நீ உன் ஃப்ரெண்டுன்றதுக்காக தான் என்ன கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவங்க காசு அவங்க கிட்ட கொடுத்துட்டா ஃப்ரெண்ட்ஸ் ஆகி போயிடுவாங்க. ஏன் 10,000 ரூபாய் எடுத்துட்டு நான் காசு கொடுத்துட போறேன்? முடியாது, மொத்தமா கொடுக்கணும். ஐ, அதெல்லாம் முடியாது. பணத்தை கொடுத்துடலாம்ல, கொடுத்துரு. கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாது எங்க கிட்டே சொல்றியா? அதுவும் இந்த ராஜ் பிரதர்ஸ் கிட்ட. அவ்வளவு தைரியமா உனக்கு? டேய் ஆகஸ்ட் ராஜ், போடுற அவனை. என்ன இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்? அப்படியே குரல் மாதிரியே பண்றடா. குங் ஃபு ஆஃப் நிஞ்சா. டேய் புல்ராஜ், நான் செல்ராஜ் பேசுறேன்டா. ராஜுங்கள்ட்ட ஒருத்தன் உம்பல் திருக்கிட்டான். ராஜா பாளையத்துல மாலுங்கெல்லாம் கூட்டிக்கிட்டு ராஜா திருக்கு உடனே வந்துடுறான். ஏய்
நீங்களே அடிச்சுக்கிட்டு அந்த கடவுளையும் விட மாட்டேன்னு சொல்ற, உள்ளவா பாத்துக்கிறேன். எனக்காக இவ்வளவு ஃபைட் எல்லாம் பண்ண? உனக்காக இல்ல, எனக்காக வேண்டிய வேலைக்காக. இருந்தாலும் அந்த காக்கி விஷயத்துல ஏமாத்தினது சரியில்லை. என்ன சரியில்லை? காக்கி என் ஃப்ரெண்ட், எனக்கு டீல கொடுத்தான். இதுல மூணாவது எல்லாம் தேவையில்ல. அத நீ டைரக்டா சொல்லலாம்ல. பெரியால தான் உன்னை ஏமாத்தணும்னு எனக்கு அவசியம் இல்லை. சரி, அந்த டீல எனக்கு ஒன்னும் ஷேர் வேணாம். வேணாமா? என்ன திடீர்னு வேணாங்கிற? இது ஃப்ளோல சொல்லிட்டா? ஓ, ஃப்ளோல வந்துருச்சா? அப்ப வேணான்னு சொன்னல, இனிமே உனக்கு வேணாம் தான். தோடா 204. உள்ள போலாம், வா, போய் பெல் அடிப்பேன், வா. பெல் அடி. வணக்கம் ஆண்டி. யார் வேணும்? கமல் சார் இருக்காரா மேடம்? இல்ல. என்ன டோர் அடிச்சுட்டு ஓட்டோம்? சரியா கேட்டிருக்க மாட்டாங்க, திரும்ப பெல் அடிப்போம். வணக்கம் மேடம், கமல் சார் இருக்காரா? இல்ல. அடி குந்தானி, என்னடாவ? சரி, இந்த டைம் நான் பேசுறேன், நீ இரு. கமலா கிறிஸ்டபர் சார் இல்லைன்னு எனக்கு தெரியும். அதே தெரியும்ல, அப்புறம் என்ன? என்ன அவன சும்மா கதவ சாத்திட்டு எதுக்கு சாத்துறனா? ஏன்னா உங்க அப்பா ஒரு மாடு, தாத்தா ஒரு பன்னி, நீ ஒரு எரும மாடு. ஐய், மரியாதையா பேசு, என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அப்படியா? அவனே ஒரு தண்டம், அவன பக்க ரெண்டு தண்டங்க வந்திருக்கீங்க. வந்துட்டாங்க தண்ட பசங்க. ஏ வேஸ்ட் ஃபெலோஸ், போலனா போலீஸ கூப்பிடுவேன். நாங்க தப்பா பேசிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க. ஏதோ சம்பந்தப்பட்ட பேப்பருக்காக ரொம்ப பேசிட்டேன் மேடம். இங்க பாரு, தாத்தா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். நம்மளும் பெரிய பெயிண்டிங் ஃபேமிலி தானே, இப்பெல்லாம் தொல்லை பண்ணக்கூடாது. வாடா, இங்க வாடா. உன்னை இல்லடா, அவன. சொல்லுங்க. பெயிண்டிங் ஃபேமிலின்னு சொன்னியே, என்ன பெயிண்டிங்? எங்களது பெரிய பெயிண்டிங் ஃபேமிலிங்க. என் பாட்டியோட அப்பா ராஜா ரவிவர்மன் சவுத் இந்தியாவில் பிறந்து அப்படியே வெளியூர் போயிட்டாரு. எங்க அப்பாவோட அப்பா எம்எஃப் ஹுசைனுங்க, நார்த் இந்தியாவில் பிறந்து இப்போதான் போனாரு. எங்க ஹுசைன் தாத்தாவோட டாக்குமெண்ட் அந்த கபோர்ட்ல இருக்கிறதா சொன்னாரு, அதான் எடுத்துட்டு வர சொன்னாரு. என் பேரு எஃப்எம் ஹுசைனுங்க. அப்பா அவ? என் மாமா ஜாகிர் ஹுசைன், அப்பப்ப தபலா வாசிப்பான். நீங்க ஹுசைன் ஃபேமிலியா? நான் அவரோட பெரிய ஃபேன். அப்படிங்களா? நான் எம்எஃப் ஹுசைனோட பெரிய பையன், சதாம் ஹுசைனோட சின்ன பையன். அவன் யாருன்னா எம்எஃப் ஹுசைனோட சின்ன மாப்பிள்ள, ஒன்லி ஹுசைனோட பெரிய பையன். நாங்களும் சோட்டா மோட்டா பெயிண்டர்ஸ் தான். உங்க தாத்தா எம்எஃப் ஹுசைனா எனக்கு ரொம்ப உசுறு. ஐ லவ் பெயிண்டிங்ஸ், யூ நோ. ஐ டோன்ட் நோ மேம். ஒரு நிமிஷம் இருங்க, என் மச்சானுக்கு நீங்களும் ஒரு பெயிண்டர்னு சொல்லிட்டு வரேன், சந்தோஷப்படுவாரு. அவன் பேரு சதார் ஹுசைன் தானே? அது அப்பா பேருங்க. அப்பனா வெறும் ஹுசைன் தானே? அது அவங்க அப்பா பேருங்க. அப்பனா எஃப்என் ஹுசைன் தானே? அது என் பேரு. தபலா ஹுசைன்? அது அப்பப்ப வாசிப்பான், பேரு ஜாகிர் ஹுசைன். ஒரு நிமிஷங்க, அவனுக்கு உங்க டேலண்ட பத்தி சொல்லிட்டு வரேன். அங்க என்னடா பேசிட்டு இருந்தா? எனக்கும் இந்த டீலுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டல்ல, அந்த லேண்ட் பேப்பர் இனி என்னாலதான் வரும். அதனால இப்ப டீல் என்னன்னா 70%, 30%. அந்த சீன்லாம் கிடையாது. வந்தா எனக்கு, போனா உனக்கு. உனக்கு எது ஓவரா தெரியல? ஆமா, சொல்ற இடத்துல நான் இருக்கேன், கேக்குற இடத்துல நீ இருக்க. என்னது 70-30? 100% இதுதான் கரெக்ட். எஸ், 70-30. இதுல வித்தியாசம், 70 உனக்கு, 30 எனக்கு. என்னது? நான் உன்ன மாதிரி கிடையாது, நான் வேற மாதிரி. அடே ஹுசைன், இந்த நீ கேட்ட கவரு. நான் வரேங்க. இப்போதுக்கு டீனர் கூட்டம் வந்திருக்கிறேன், காசு வந்தானே துணி வாங்கிக்கலாம். காசு வரணும்னா துணி வாங்கணும்,
ஹோட்டல் போகும்போது ராஜாவை மீட் பண்ணேன், இப்போ அஃபிஷியலாக மீட் பண்ணேன். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் போனால் வேல்யூவே வேறு. இந்த ட்ரெஸ்ஸோட வேல்யூ உனக்கு தெரிலடா. சட்டை நல்லா இருக்கு, ஆனால் காசு கொடுத்து வாங்க வேண்டியதுருக்கேன். ஆ ஆட்டோ, ஒரு நிமிஷம், இப்போ நம்ம ஆட்டோவில் போகல. ஆ, நடந்து போனால் வேறு கூட்டுமே. இரு, நான் சொல்கிறேன்ல. டே ரவி, எங்க எங்கடா போன? சாஃப்ட்வேர் மாதிரி ஐடி கார்டு எல்லாம் போட்டுருக்கிற. டே ரவி, என்னடா பண்ற? வெல்கம் சார். ஹலோ, இங்கிட்டு பேசுறது ரமேஷ், அங்கிட்டு யாரு பேசுறது? டே லூசு பையல, நான் தான்டா கசினுக்கு கசினு. ஆமா, நீங்களா? டே என்னடா இது, சுத்தமா டவரே இல்ல. சொல்லுங்க, நம்ம அம்முக்கு கங்காரு மச்சோரோட பையனோட சம்பந்தம் பேசிட்டா? வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இங்க சார் இருக்கு. என்ன வேணும்? பேலன்ஸ் பார்க்க. ஐடி கார்டுலாம் எனக்கு இருக்கியா? துணியை வாங்கிட்டு ஊரை பக்கம் பார்த்து போயிடுவியா? இல்ல சார், உங்க காரை பார்க் பண்ணிட்டு திரும்ப எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருவேன். ஓஹோ, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அப்புறம் என்ன, எடுத்துட்டு போ. வா வா, வந்து உட்காரு வா. டேய் ராகவேந்திரா பிஏக்கு பத்திரிக்கை அனுப்பணும், நீ ஞாபகப்படுத்தவே இல்லையே லூசு பையல. ரவி ரவி ரவி, கார் ஐடியா சூப்பரா ரவி. படிச்சா கூட நல்ல அட்வான்டேஜ் தான் போல இருக்கல. கரெக்ட் தான், படிக்கலனா எல்லாமே டிஸ்அட்வான்டேஜ் தான். ம், கரெக்ட் தான் கரெக்ட் தான். ஆ, எதுக்கு இந்த பேப்பரை சேஃப்டியா வச்சிரேன், டாஷ்போர்டுக்குள்ள வச்சிரேன். இங்க பாரு, இவன் திலீப் குமாரோட ஃபேனா இருப்பான் போல இருக்கேன். எவ்வளவு போட்டோஸ் வச்சிருக்கான் பாரு. அமிதாபே திலீப் குமார் ஃபேன் தான். ஆனா நானும் அமிதாப் ஃபேன் தான். மார்ச்சராஜ் கேங்கா? இல்ல, சாவித்ரி, கோச்சி சாவித்ரி தேவி. கோச்சி சாவித்ரியா? அவங்க யாரு? அவங்க இல்ல, அவரு. காசை என்னால டைமுக்கு கொடுக்க முடியல, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கண்ணா, நான் சீக்கிரமா கொடுத்துறேன்னா. உனக்கு கண்டிப்பா தண்டனை உண்டு. தண்டனையா? என்ன தண்டனை? ஓகேண்ணா, அண்ணன் என்ன சொல்றாருன்னா அவர் பேச்ச கேக்கலன்னா காதை அறுத்துருவாரு. ஏ காதையா? டேய், அவன் காதை அறுங்கடா. வேண்டாம், என்னால எதையும் பார்க்க முடியாதுண்ணா. லூசு பேலா இருப்பானா? காதை வெட்டினா கண்ணு எப்படிடா தெரியாம போகும்? காது இல்லனா கண்ணாடி போட முடியாது இல்லனா. கரெக்ட் 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 தானே? சரிண்ணா. டேய், அவன் காதை அறுங்கடா. அண்ணா, என்ன விட்டுருங்கண்ணா, என்ன மன்னிச்சிருங்கண்ணா. அண்ணா. வணக்கம் சாவித்ரியடா. என்னடா நடிக்கிறியா? காசு வாங்கிட்டு போய் எத்தனை நாள் ஆச்சு? அண்ணா அப்படிதான் சொல்றாரு. காசு வாங்கி ரெண்டு மாசம் ஆனாலும் வட்டி எல்லாம் கட்டிட்டு தானே இருக்கேன். உன் மூஞ்சி, காசு வாங்கி ரெண்டு மாசம் ஆகுது. ஓ, மூணு மாசம் ஆகுது. நாங்க இங்க சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கோம், அங்க என்னடா டிஸ்கஷன் கேக்குறாரு. உங்க காசு விஷயமா தானே பேசிட்டு இருக்கேன். ஏண்டா, அவன் தொண்டையில ஏதாவது சிக்கிருச்சா? ஆமா, நீ ஏன் பேசுற? அவனை பேச சொல்லு. சொல்றேன், சொல்ல மாட்டியா? நான் சொல்றேன். என்னடா? நான் சொல்றேன்னு சொல்றல, சொல்லு. சொல்லவா? டேய், நான் சொல்றேன். திலீப், திலீப் குமார் தான்டா. நல்லா இருக்குல்ல? இப்போச்சு நீங்க நம்புறீங்களா? இப்ப நம்பு. ஹேய், தலை தூக்கு, கீழே குனி, இப்படி திரும்பு, வாயில கைவை. திலீப் குமார் மாதிரி இருக்காரா இல்லையா? அண்ணன் திலீப் குமார் மாதிரி இருக்காரா இல்லையா? இருக்கீங்களா? இருக்கீங்க தானே? அண்ணன் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றாரு. ஓகே. டேய் சந்து, காசு எப்ப தருவேன்னு கேக்குறாரு. அண்ணா, ரெண்டு நாள்ல எல்லா காசுமே கொடுத்துறேண்ணா. கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. ஐயோ அம்மா, என்ன இவ்வளவு நேரம் அடிச்சிட்டு இருக்காரு? அட்லீஸ்ட் ஒன்னு இல்ல ரெண்டு மணி நேரம் டிரான்ஸ்லேஷன் இருக்கும். நம்ம ரெண்டு பேரும் பாக்ஸ் கீழே வச்சுட்டு உட்காந்துடலாம். சாவித்ரி என்ன சரின்னு சொல்றாரு. ஓகே அண்ணா, கிளம்புறேண்ணா. இந்த அடி அடிச்சா சரின்னு சொல்லி அனுப்பிட்டான். அப்படியே ஒரே மாதிரி இருக்குண்ணே.
நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பரு வீடு போய் சேர மாட்டேன். இந்த பாட்டு எந்த சினிமால வருது திலீப் சார்? அண்ணன் இந்தி படம் எல்லாம் பார்க்க மாட்டார். இது தமிழ் பாட்டுற லூசு பயல. சொல்லு மிச்ச பேருங்கடா. எங்க மத்தவங்க எல்லாரும் எங்க? டிஃபன் வாங்க போயிருக்காங்க சார். டிஃபன் வாங்க போயிருக்காங்க சார். பட்டேல் கிட்டே உங்க வேலையை காட்டுறீங்களா நீங்க? 705 டெரரிஸ்ட அரெஸ்ட் பண்ணிருக்க, வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கங்க. மறந்துட்டேன். டேய் டேய் நில்லு நில்றா, உடத நில்லு. சார் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க போனா? இப்படி போனா மேல போனா? வா பின்னாடி தானே போனா. நீ கீழே போயா. நீ போ, உனக்கு தெரியும். கூட பேசாத போ. டேய் யாரா நீ? எவ்வளவு தூரம் தான் ஓடுவ? பில்டிங்கும் பில்டிங்கும் தாவியா ஓடிக்கிட்டு இருக்க, எங்கிட்டயே உன் வித்தை காட்டுறியா? சரண்டர் ஆயிடு. அட ஆத்தாடி, சார் சார் நீங்களா சார்? நீங்க எப்ப சார் ஏறினீங்க? சாரி சார். ஆ!
நெருப்பு புலி என்கிட்ட வச்சுட்டேன்னு வச்சுக்க, உன்னோட கதை அதோ கதிதான். புலிகிட்ட நீ போனாலும் புலி உங்ககிட்ட வந்தாலும், நெருப்பு கிட்ட நீ போனாலும் நெருப்பு உங்ககிட்ட வந்தாலும், பட்டேல் கிட்ட நீ போனாலும் பட்டேல் உங்ககிட்ட வந்தாலும், டேஞ்சர் உங்களுக்கு தான். நெருப்ப கண்டோ புலிய கண்டோ பட்டேலுக்கு பயம் கிடையாது சார். நீங்க உண்மையிலேயே கிரேட் சார். ரொம்ப லேட்டா புரிஞ்சுக்கிட்டடா நீ. பாப்பாக்கு கர்ணி மூச்சு கர்ணி ஹே நாமுகேன்யே. உனக்கு இந்தி கூட புரியல. கார்ல போய் தூக்குடா. கார்ல போய் தூங்க இல்ல, கார்கே பைட்டோ. இங்க பாரு, நம்ம ரெண்டு பேரும் சேம் போஜா இருந்தாலும் அண்ணாசார மாதிரி நான் நேர்மையா இருக்கேன். நீ 10,000 ரூபாய் கொடுத்துதான் இந்த போஸ்ட்ல இருக்க, மறந்துடாத. இவர்தான் ராஜா சார். அந்த பேப்பர்ஸ் எல்லாம் மெயில்ல வந்து இருக்கு. இருக்கா நீங்க பாத்துட்டீங்கன்னா மேடம் செக் பண்ணு. ஆ நான் பாத்துட்டேன் சார். இது என்னமாச்சு? சாரி சார். அம்மானா ரொம்ப பிடிக்கும் போலகடா. அம்மாண்ணா எனக்கு உயிர்ரா, அதனால தான் உன் அடிச்சேன். வாஷிங் பவுடர் போட்டு க்ளீன் பண்ணிடுறேன் சார். நான் இங்க இருக்கிற வரைக்கும் நீதா சர்வீஸ் பண்ணனும். ஓகே சார். சர்மா சார் இவனுக்கு ஒரு 1,000 ரூபாய் கொடு. சரிங்க சார். தேங்க் யூ சார். உனக்கு 1,000 ரூபாய் கிடைக்கும்னு நாளைக்கு மறுபடியும் ஊத்துனேன்னா கொடுத்ததா வாங்கிடுவாங்களா சார்? வாங்க மாட்டோம். ஏன்? இது கள்ள நோட்டு. அப்ப நீங்களே வச்சுக்கங்க. யாரடா அவன் வச்சுக்கறேன்னு சொன்னா? அம்மா உங்களே இல்லம்மா. உட்காரு சர்மா. தேங்க்ஸ் அம்மா. அந்த வெயிட்டர் ஒரு வார்த்தை சொன்னான். வாஷிங் பவுடர் போட்டு க்ளீன் பண்ணிரேன் சார். எனக்கு அத கேட்டதில இருந்து வாஷிங் பவுடர் போட்டு க்ளீன் பண்ணிரேன் சார். என் மனசுல ஒரு கவிதை ஓடிக்கிட்டே இருக்கு சர்மா. நீ எங்க போகாம உட்காரு. வாஷிங் பவுடர் நிர்மா சங்கர் தயாலு சர்மா, நான் செய்வேன் குருமா. தின்னுட்டு போலாம் பர்மா, தின்னுட்டு போலாம் பர்மா. என் பேரு வைதா ரஹ்மா, என் அழகா போல வருமா. நான் சொன்னா கேள்றா சர்மா. அம்மா நாலே லைன்ல பெண்களை பத்தி எவ்வளவு புகழ்ந்திருக்கிறீங்க. இதுல அவ்வளோ அர்த்தம் இருக்கா சர்மா? மீனிங் இல்லைனாலும் இது ரொம்ப நல்லா இருக்குமா. வணக்கம் வணக்கம் அம்மா. வணக்கம் 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 அண்ணே. எப்படி இருக்க சங்கர் அண்ணே? ரொம்ப பிரமாதமா இருக்கேன். நான் விக்ரமாதித்தன் மாதிரி அந்த மோகன்ராஜ் கோர்ட்ல பெட்டிஷன் எழுதி போட்டதுனால அவனோட மொத்த மானமும் போயிடுச்சு. சமீபத்துல பிரஸ் மீட்ல சிஎம் முன்னாடி நல்லா ஆட்டம் போட்டேனா, அப்ப சிஎம்க்கு கோபம் வந்ததுனால அதுவும் போச்சு. என்ன பதவியை விட்டு தூக்கணுங்கிற ஆசையே அவருக்கு போயிடுச்சு. நீங்க எனக்கு துணையா இருக்கும் போது என்னோட கரியரு ரொம்ப பிரமாதமா இருக்கும் இல்லைங்களாண்ணே? டீ குடிச்சிட்டு போ. வேண்டாண்ணே, என்னோட ஆரோக்கியம் மொத்தமும் போயிடும். அப்புறம் உங்களை பார்த்துட்டேன், அதுவே நான் செஞ்ச பெரிய பாக்கியம். அப்ப நான் வரேனே சங்கர். அண்ணா சங்கர், அந்த கெமிக்கல் ஃபேக்டரி பத்தி லக்கி. ஹாய் சார். இங்க வா சங்கர். அண்ணே இந்த பொண்ணு பேரு லக்கி. ஐயோ லக்ஷ்மி பிரசன்னா. இந்த பொண்ணுக்காக தான் நான் இந்த ஹோட்டலுக்கே வந்தேன். ரொம்ப நல்லா பாத்துப்பா கெஸ்ட் எல்லாரையும். தேங்க் யூ சார். லக்கி இவரு தெரியும் சார், மினிஸ்டர் பாபு சங்கர் தானே சார். என்ன பத்தின எல்லா விவரங்களையும் இந்த பொண்ணு புட்டு புட்டு வைக்கிறாங்கல்ல. எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, எனக்கு உத்தரவு கொடுங்க. பை பாய் பை பாய். இவ்வளவு பெரிய மினிஸ்டரே ராஜா சாருக்கு பயப்படுறாருனா, ராஜா ஏன் இவ்வளவு பவர்ஃபுல்னு புரிது. நாம டூப்ளிகேட் பேப்பரை வச்சு ராஜா ஏமாத்தலான்னு பிளான் பண்றது சரிதானா? ஹே அங்க ஒன்ன மாதிரி ஒரு டெம்பு. டே ரவி 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 ஸ்டாப். மிஸ்டர் பவுன்சர், ஐ வுட் லைக் டு மீட் ராஜா சார். ஐ ஹேவ் ஏ பிசினஸ் ப்ரொபோசல். ஹலோ மிஸ்டர் ராஜா சார், I'm Ravi. I have something of your business. Only Hindi, Tamil. No English.
சார், சாரதா நகர்ல இருக்க 5 ஏக்கர் லேண்ட் உங்களுதா சார்? அதான் சார், அந்த சுப்பிரமணியிட்ட அடிச்சு பிடுங்கணும்ல அந்த லேண்டு, கெமிக்கல் ஃபேக்டரிக்காக ஆட்டை போட்டமே அதை சொல்கிறான். பக்கத்தில் ரோட் ஃபேஸிங்கில் இருக்க லேண்ட் எங்களுக்கு தான் சார். ஏன் தம்பி, நாங்கள் 100 வாட்டி கேட்டோம், நீங்கள் விற்கலை, இப்போ வாஸ்தும் சரியில்லை. எங்கள் பாட்டியும் ஒத்துக்கிட்டாங்க சார். மாஷர் சொல்லுங்க, அந்த மெயின் என்ட்ரன்ஸ் ப்ராப்ளம் ஆச்சு, அந்த லேண்ட் தானே? அது அக்னி மூலையில் இருக்கு, கீழே நெருப்பு வச்ச மாதிரி தான். நல்ல வேலை இவங்க அம்மா அந்த நிலத்தை கொடுக்கல, இல்லைன்னா இந்நேரம் நம்ம அம்மாவுக்கு சங்கு தான். சரி, உங்கள் இஷ்டம். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ம், இவனே போய் ஆப்பில் உட்கார்றானே. ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க, இருக்கிறதும் போயிடும். ஷர்மா சார், நான் வாக்க நம்புறேன், வாஸ்துவை இல்லை. இவன் கூட பேசி டீல ஓகே பண்ணுங்க. பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கா? இருக்கு சார். நியூஸ் பேப்பர் இல்லை? எங்க பாட்டி எல்லாமே என் மச்சான் பேர்ல எழுதிட்டாங்க. நான் தான் சார். இந்த வர, வணக்கம் சார். வணக்கம். Hey, what is this? Why are you disturbing our VIPs? Security? Hello, we are in business meeting. Don't disturb us. Hey, listen. Hey, ma'am, you listen. Leave us alone and park yourself somewhere else. Hope you understand English, ma'am. பரவாயில்ல லக்கி, நோ ப்ராப்ளம். ஓகே சார். எப்போ காட்டுவீங்க? முகத்தை இல்லை, ஒரிஜினல் பேப்பர்ஸை. பார்ட்டி வீட்டுக்கு போய் கொண்டு வருவோம். நாளைக்கு எடுத்துகிட்டு வரட்டா? நாளைக்கு சார் துபாய்க்கு போகிறாரு, சாயங்காலம் 6 மணிக்குள்ள கொண்டு வாங்க. பார்க்கலாம் சார். அவர் கை கொடுக்க மாட்டார். எப்படி டீல் பண்ண பார்த்தியா? நான் பார்த்தனே, அதான் ஒரிஜினல் பேப்பர் நம்ம கையில இருக்கு, அது இப்பே கடிந்த வேலை முடிஞ்சிருக்கும்ல. டே லூசே, ஒரிஜினல் பாக்கெட் வச்சு சுத்தம் பண்ணாத. எக்ஸ்கியூஸ் மீ, அங்க ராஜா சார் சொன்னாருன்றதுக்காக தான் உங்களை விட்டுட்டேன், இல்லனா இந்த நேரத்துக்கு போலீஸ் கூப்பிட்டுருப்பேன். ஹலோ, இந்த ஹோட்டல்ல ராஜா சார் கிட்ட பேசணும், போலீஸ் புடிச்சு கொடுத்துருவியா? இங்க வராதீங்கன்னு சொன்னல, திரும்ப எதுக்கு வந்தீங்க? பிசினஸ்க்காக. உங்களுக்கு பிசினஸா? நீங்க ரெண்டு பேரும் கூட்டு கலவனீங்க. ராஜா சார் மாதிரியான பெரிய பிசினஸ்மேன் கூட உங்களுக்கு என்ன பிசினஸ்? இப்படிலாம் செஞ்சீங்கன்னா என்ன வேலையில இருந்து தூக்கிடுவாங்க. பசங்கனால இப்படிதான் இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் இதயமே கிடையாது. பொண்ணுங்க ஹார்ட் அட்டாக்ல போனதை விட பசங்க தான் அதிகமா போயிருக்காங்க. ஏன்னா பசங்களுக்கு ஹார்ட் பெருசு, ஏன்னா பொண்ணுங்களுக்கு சின்ன ஹார்ட். கண்ணு கூட தெரியாதா? ஹார்ட் லெஃப்ட்ல இருந்தாலும் அது பண்றது ரைட். வாடா. ஐயோ டேய், நீ சூப்பர்ரா. மை சிஸ்டர்ட்ட நீ என்ன பேசுனே தெரியல, ஆனா நல்லா பேசுனடா. கம் ஆன் மேன், இட் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் தி கேம். டேய், புள்ளனாலும் சோக்கா பேசுறடா. ஃபோன் வர. டைட்டானிக் 2D, டின்டின் 3D. யாரு இவன்? ஒரு உதவக்காரனுயா? எப்படியோ ராஜா சார் 6 மணிக்கு தானே வரேன்னு சொன்னாரு, அதுக்குள்ள போய் நான் இவனை பார்த்துட்டு வந்துடுறேன். அப்ப பேப்பர்ஸ் தான் என்கிட்ட இருக்குல்ல. சாரி. என்ன என்ன, நம்ப மாட்டியா? நம்ப மாட்டேன், இதை நான் வச்சுக்கேன். அப்ப நானும் உன்ன நம்ப மாட்டேன். நான் ஒரு ஐடியா சொல்லிட்டேன். சொல்லு. நம்ம கிட்ட 4 பேப்பர் இருக்குல்ல? ஆமா. 1, 3 நீ வச்சுக்கோ, 2, 4 நான் வச்சுக்கிறேன். அடே கோபா, சரியான ஐடியாயா? இந்த புடி இங்க பாரு, சாயங்காலம் 6 மணிக்குள்ள மறக்காம ஹோட்டலுக்கு வந்துரு, அங்க பாக்கலாம். ஓகேடா ஓகேடா, எப்படி சிறப்பா செஞ்சு முடிக்கிறோம் பாரு, கலக்கிடலாம். இவ்ளோ, ஐயோ எவ்ளோ நேரமா வெயிட் பண்றாரு, ஒரு ஃபோன் காலாவது அட்டெண்ட் பண்றானா இடியட். வா, ஃபோன பார்த்தா பிரச்சனை தான் வரும். ஆங்கடி கிடி. என்ன ரொம்ப நேரம் அடடா, 4 மணிக்கு வரேன்னு சொன்ன, இப்பதான் வந்திருக்க? நான் தான் வேற போன்ல கால் பண்ணேன், நீ தான் எடுக்கல. நீ ஒண்ணும் எனக்கு கால் பண்ணல, நான் தான் உனக்கு கால் பண்ணேன். அப்படியா? எடுத்தானா? போடா, மிஸ்டர் கால் சோடா லிஸ்ட் போட்டாலே 100 தடவை.
வந்தவ உனஞ்சுக்குள்ள எல்லாம் ஒட்டி வையடா. எல்லாம் மீறினா கொஞ்சம் பேசிடா, ஓயாம கதை செய்யடா. சொன்னா சொன்னா அப்பா சொன்னா என் மனசுல நீதான். சார் இருக்காரா? ராஜு சார் உங்களுக்கு அதான் வெயிட் பண்றாரு. எம்ஆர் சாரையும் கூப்பிட்டுருக்காரு. எம்ஆர் சார் எதுக்கு? நீ கொண்டு வந்த டாக்குமெண்ட்டை செக் பண்றதுக்காக. ஒன்னாகாது, வாடா. வணக்கம்மா. வணக்கம்மா. அம்மா இப்ப கேரட் ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன், ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுமா. சர்மா இந்த வாட்டி கேரட் ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன், ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுமா. திருப்பியும் வருதாம்மா? வருது. உடம்புக்கு ஆரோக்கியம்னு கொடுத்துட்டு போனா ஜூஸ் அந்த பாய். சல்மான் கான் எப்ப போனாரு துபாய்? இந்து முஸ்லீமும் சொல்லிக்குவாங்க பாய் பாய். நாயகன் படத்துல கமலஹாசன கூப்பிடுறது பாய் வேலு பாய். என் பேரு வைதா ரஹ்மா, நான் நல்லா வைப்பேன் குருமா. நான் சொன்னதை கேட்டியா சர்மா? கடவுள் கால எடுத்ததுக்கு பதிலா இவ்வளவு ஊமையாக்கி இருந்தா நல்லா இருந்திருக்கும். அம்மா என்ன குரல் மாறிடுச்சு? என்னதுதாம்மா, ரெண்டே லைன்ல கிரிக்கெட் பேட்டை பத்தி எவ்வளவு அழகா சொல்லிருக்கீங்கம்மா. இதுல கிரிக்கெட்டை பத்தி சொல்லிருக்கேனா? கிரிக்கெட்டும் இருக்கு, சூதாட்டமும் இருக்குமா. உங்களை டிவில சிங்கரா பாக்கணும்னு எனக்கு ஆசை. ஏ சர்மா கண்டெஸ்டன்ட் அவ்வளவுதான். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன், என்ன ஏமாத்தினா உன் உயிரியே எடுத்துருவேன். என்னையே ஏமாத்த பாக்கறியா? நான் யார் தெரியுமாடா? சார் வேணா சார் விட்டுருங்க சார். கதவு மூடு. டேய் கதவு மூடுடா. அம்மா கியா பேட்டா, பாதாம் பாயசம் சாப்பிட்டீங்களா? நஹி. பாயசம் பாயசத்துல கலந்து கொடு, சட்டுன்னு மேல போயிருவா. சார் பேப்பர் சார். பேப்பர் சார். ராஜா சார், அந்த இடத்தோட வாஸ்து கொஞ்சம் கூட சரியில்லை. நம்ம எல்லா வியாபாரத்தையும் மூட வேண்டியதுதான். மூடனா போதும் இல்ல? போனா தான் மூடுவாங்க. நீங்க என்ன சொல்றீங்க சார்? ராஜா சார் வாஸ்து நல்ல வாஸ்து தான் சார். உசாரையா உசாரே, ஓரஞ்சாரம் உசாரே, ஏ உசாரையா உசாரே. இந்த பாட்டு எந்த படத்துலன்னு ஏதா ஐடியா இருக்கா? ஜுராசிக் பார்க்கோடது. கரெக்டா? டவுட்டே இல்லை சார், பேப்பர்ஸ் பக்கா ஒரிஜினல் சார். நான் சொல்றத கேளுங்க, வாஸ்தே சரியில்லை. சர்மா சார், எம்ஆர்க்கு காசு கொடுத்து அனுப்புங்க. கரெக்டா 10,000 இருக்கு. ராஜா சார், நீங்க 6 மாசம் கழிச்சு வரும்போது மீட் பண்ணலாம் சார்.
விலைய பத்தி பேசலாம். சார், நாங்க என்ன நினைச்சோம்னா. நினைக்க வேண்டாம், கேளுங்க. சரி சார், சொல்லுங்க. 1 lakh. என்னது? 1 lakh நான் சொன்னீங்க? ஓகே, 1.5 lakh. நம்ம பண்ண பெரிய தப்பு இவர்கிட்ட போய் விற்க வந்தது. இவ்வளோ கம்மியாக விற்கிறதுக்கு 6 months வெயிட் பண்ண போதும். நல்ல ரேட்டுக்கே விற்றுடலாம். வாடா. என்கிட்ட வந்தவங்க நான் நோனு சொன்னால் தான் போகணும். ஃபைனலாக ஒரு ரேட் சொல்கிறேன். 2 lakhs. $2,00,000 விட $1 கூட அதிகமாக தரமாட்டேன். $2,00,000 கோடியா? நான் பேசி பாட்டியை ஒத்துக்க வைக்கிறேன். நான் இவனுக்கிட்டே பேசுகிறேன் சார். 10 lakhs அட்வான்ஸ் கொடுங்க சார். இன்னைக்கு அஷ்டமி, நாளைக்கு நவமி. அஷ்டமி நவமி நல்ல நாள் இல்லை சார். அப்புறமா ஃபுல் பேமெண்ட்டே கொடுத்துடலாம் சார். ஷர்மா சார், நீங்கள் சொல்கிறதும் வேண்டாம், நான் சொல்கிறதும் வேண்டாம். தசமி என்ட்ரு ஆச்சுனாலே 1 lakh அட்வான்ஸ் கொடுக்கலாம். வேண்டான்னு சொல்லாதீங்க ஷர்மா சார. செக் ப்ரிப்பேர் பண்ணுங்க. தேங்க்யூ சார். டே, அந்த செக் புக் கேட்றா. இதுக்கு தான் இங்க வர வேணாம்னு சொன்னேன். ஆமா, கமிங் கோயிங் ஆஃப் தி ஜுராசிக் பார்க். செக். கேஷியர், இவங்களுக்கு 1 lakh பணம் கொடுங்க. டோக்கனை கொடுத்து விடுங்க சார். டவுட் எல்லாம் வேண்டாம், ஏன்னா இது ராஜா சாருடைய செக். 1 lakh 2 lakh எதுக்காக செக் பண்ணணும்? அக்கௌண்ட்ல கோடி கோடியா இருக்கு. பரவாயில்ல, கொடுங்க. ரெடியோட பில்டப் பார்த்து பயந்துட்டேன், ஆனா உங்க மொக்க தான். ஏய் தம்பிங்களா. ஓய் ஓய் நாயக்கா, நான் இங்க தான் நின்னுகிட்டு இருக்கேன். இங்க என்ன சார் பண்றீங்க? எவ்வளவுக்கு செட்டில் ஆச்சு? மார்க்கெட் ரேட் தான் கேட்டோம். அப்ப ஏன் கமிஷன்? அந்த சர்மா சார் கொடுத்துட்டார்ல. அது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. இது நான் இஷ்டப்பட்டு செஞ்சேன்ல, அதுக்கு நாங்க எதுக்கு கொடுக்கணும்? எங்க பேப்பர் எல்லாமே ஒரிஜினல். பேப்பர்ல இருக்கிற மேட்டர் எல்லாம் ஒரிஜினல் தான், ஆனா பேப்பர் தான் டூப்ளிகேட். சார், நீங்க கேட்டது கரெக்ட் தான். அப்போ ராஜேஷ் கிட்ட போய் சொன்னீங்களா? நான் இன்னும் 2 months ரிட்டையர் ஆயிடுவேன். ராஜேஷ் 6 months கழிச்சு வந்து துபாயில இருந்து வருவான். என்னோட ரிட்டையர்மெண்ட்டை நல்லா இருக்கணும்னு நான் பிளான் பண்ணேன். சரி, வந்தது வந்தாச்சு. உங்ககிட்டயும் ஒரு பிட்டை போட்டு காசை கலெக்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். எங்க என்னோட கமிஷன் நீங்களா கொடுக்குறீங்களா இல்ல? இத பாருங்க, இது என்னோடது, மிச்சம் இருக்கிறதெல்லாம் உங்களோடது. சரியா? இனி உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. காசு போச்சுடா. போன போட்டோம், 1 lakh தானே போகுது. மீதி இருக்க 99 lakh நமக்கு தான். வாடா பாத்துக்கலாம். வாடா, இவ்ளோ சம்பாதிக்கிறோம்ல, 1 lakh தானே. வாடா, இதுக்கு போய் கவலைப்பட்டு. மார்ச் ராஜ் வந்திருக்க. செல்ராஜ் வந்திருக்க. எம்எஸ் ராஜ் கொடுத்துட்டாரு. இங்க பாரு, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அவனுக்கு லெப்ட் சைடு தான் போயிருக்கானுங்க. நாம அப்படியே ரைட் சைடுல போட்டு அவனுங்களை அப்படியே புடிச்சிடலாம். என்ன சொல்ற? சூப்பர் ஐடியால. சரி வா, போலாம். வா 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 வா. ஏய் டேய் குறா, இவனுங்களோடதுடா. டேய் குறா. ஏய் நில்ரா. ரைட், வா 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 வா. முதல்ல போய் அவனுக்கு ஹ
அங்க போலவா? விட்டுறாத. சரா, ஏய் நில்லுங்கடா. நீ தமிழ்நாட்டுல எந்த சந்தல போச்சாலும் சரி, நான் உன்ன போட மாட்டேடா. நீ சைக்கிள்ல தப்பிச்சு போடினா விட்டுருவேன் நினைச்சியா? நீ எதுல போனாலும் சரி பின்னாடி துரத்தி வந்து உன்ன புடிப்பண்டா. டேய், என் கிட்டே விளையாடுறியா? நான் யாருன்னு உனக்கு தெரியுமாடா? மார்ச் ராஜனா இந்த ஊரை அப்படியே கட 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 நடுங்கண்டா. உன்னை விட மாட்டேன், விடவே மாட்டேன்டா. நீ எங்க ஓடுவ நானும் பாத்துறேன்டா. டேய், உன்னை விட மாட்டேன்டா. டேய், நீ எங்க போனாலும் விடமாட. கையறா, உனி எங்க போடா? சாரி சார், அந்த சைக்கிள்ல சார் இல்ல சார், கடவுளையே தேன்றியா சார் இல்ல சார், சும்மா சொல்றேன் சார். இதுல பேப்பர் தான் பணம் இல்ல, நான் பாக்குறேன். பணம் இல்ல, வெறும் பேப்பர் தான்டா இருக்கு. பணம் இல்ல, இவ்வளவு தூரம் அடைஞ்சது வெறும் பேப்பருக்காகவா? காசே இல்ல, பேப்பர் எதுக்குடா? எறிகிறேன் பாரு. அது எதுவும் பண்ணாதீங்கடா. இவனுக்கெல்லாம் இதெல்லாம் கிழிச்சு போட்டதா வீட்டு வரும். போங்கடா. அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியலடா. 60 நாள். என்னது? ஒன்னும் இல்ல. என்ன பண்றதுன்னே ஒண்ணு புரியலடா. 76. என்னடா 76? 76 தடவை என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லியிருக்கேன். என்னடா, கொஞ்சம் சீரியஸா பேசுடா. என்ன பண்ணலாம் இப்ப? என்ன பண்ணலாம் எனக்கும் ஒண்ணும் புரியல. காசு வந்தா அப்பாவை எப்படியாவது வெளியே கூட்டு வந்தலாம் நான் நினைச்சேன். காசு வந்தோன்னு நிறைய பண்ணலாம்னு நினைச்சேன். அதான் இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாம போச்சு. ஒரு வேலை பண்ணுவோமா? என்ன? காக்கி கிட்ட போயிட்டு ஒரு டூப்ளிகேட் பேப்பரை மறுபடியும் ரெடி பண்ணுவோம். வேணாண்டா, அவனுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான். இப்போ அவன் ஒரிஜினலே பண்ணி கொடுத்தாலும் டூப்ளிகேட் மாதிரி தான் தெரியும். அப்பாவா ஊரை விட்டே போயிடலாம். என்னது? ஏய் கதவு மூடுறா. நான் நோ சொல்லாம நீங்க இங்க இருந்து வெளியே போக முடியாது. ராஜாவை நினைச்சா அதான் கரெக்ட்னு எனக்கும் தோணுது. என்னவோ 1 கோடி ரூபாய் வர மாதிரி வந்து அப்படியே மறைஞ்சு போச்சு. இப்போ நமக்கு இருக்கிறது 2 வழிதான். 1, இந்த ஊரை விட்டு ஓடி போறது. 2, இந்த ஊரை விட்டு ஓடி போறது. 3வது ஆப்ஷன் ஊரை விட்டு போறதுதான். ஐடியா 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 கிடைச்சிச்சு. ரஜா கிட்ட ஒரிஜினல் பேப்பரை கொடுத்தா லூஸ் ஐடியா. அது காக்கி தங்கச்சிக்கிட்டே இருக்கு. அவ எங்க இருக்கான்னு நமக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரிலாம் நடக்கும் தெரிஞ்சுதான் இதுல ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சேன். இதுல அட்ரஸ் இருக்கும்ல? எனக்கு திருப்பியும் சேம் டவுட். திருப்பினாலும் சேம் நாளும் ஒண்ணுதானே? டேய் நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். அவ தங்கச்சி பேப்பர் கேட்டா நம்ம கிட்ட கொடுப்பாளா? அவ மரியாதையா கொடுத்துட்டானா கொஞ்சம் ஷேர் அவளுக்கும் கொடுத்துடலாம். ஆனா கொடுக்கலன்னா 2 அப்பிட்டு வாங்கிடலாம். அப்புறம் கதம் தான். அப்படித்தானா? இங்க இங்க இனி பாட்டுங்க. ஆனா இங்க சாமுண்டீஸ்வரி அவங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியும் தெரியும். என்னடா இது, தெரியுமான்னு கேட்டா தெரியும்ட்டு போயிட்டான். அப்புறம் என்னடா, நீ தெரியுமான்னு தானே கேட்ட, தெரியும்னு சொன்னா போயிட்டான். வீட்டுக்கு வழி கேட்டிருந்தா சொல்லிருப்பான். கரெக்டுடா. அப்படியே ஃபாலோ பண்ணுங்களேன். வரேன் தம்பி. இருங்க இருங்க அண்ணா. இங்க சாமுண்டீஸ்வரி அம்மா வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? அப்போ சாமுண்டீஸ்வரி அம்மாவுக்கு நீங்க உறவா? ஆமா. அப்ப நீங்க அவங்களுக்கு உறவுனாலே அப்ப நீங்க எங்களுக்கு உறவு மாதிரி தானே? அவங்க வீடு ஒரு தேவலோகம், ஒரு சொர்க்கம். அதை விடுங்க, சங்கராபுரம் சங்கராசாஸ்திரி வீட பாத்திருக்கீங்களா என்ன? அவ்வளவு ஏங்க, நம்ம விஸ்வநாதன் சார் வீட்டுக்கு குறையா என்ன? அவங்களுக்கு ரொம்ப பக்தி, அதனாலதான் ரொம்ப சக்தி. அவங்க மேல எங்களுக்கு ரொம்ப பக்திங்க. அவ்வளவு ஏங்க, கோயிலுக்கு போய் தேங்காய் உடைக்கவே வேண்டாம். அதெல்லாம் வேண்டாம். அவங்க வீட்டு வாசல போய் தேங்காய் உடைச்சாலே எங்க எல்லாருக்குமே நல்லது. சத்தியமாங்க? அது இல்லையா, சாமுண்டீஸ்வரி வீடுங்க. அட கடவுளே, சாமுண்டீஸ்வரி அம்மா இங்க பிறந்ததே எங்களுக்கான வரோங்க. இதோ 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 இங்க பாத்தீங்களா, இதோ இந்த கரண்ட் கம்பி, அவங்களாலதான் இங்க வந்ததே. அவ்வளவு ஏங்க, இங்க இவ்வளவு பெரிய சாக்கடை இருந்தது. சாக்கடையில கால் வச்சாலே உடம்புல அப்படியே ஏறியும். பெரிய பெரிய பல்லெல்லாம் இருக்குங்க. ஐயோ, அது பல்லல்லங்க, பாதாளம். பாதாளத்துல கல்லெல்லாம் குத்திக்கிட்டு பெரிய பெரிய இன்ஜெக்ஷன் எல்லாம் போட வேண்டியதாயிருச்சுங்க.
ஆனா அவங்களாலதான் இந்த ஊரே பிருந்தாவன மாதிரி மாறிடுச்சு. சாமுண்டீஸ்வரியோட வீடு அதான் சொன்னல, அவங்க எங்களுக்கு தெய்வம். காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, முத்து மாரியம்ம, அவங்க எங்களை காக்க வந்த காவல் தெய்வங்க. அம்மா நீங்க இதை கேட்க வந்தீங்களா? சாமுண்டீஸ்வரி அம்மா வீடு. அட சாமுண்டீஸ்வரர் வீடா? அது முன்னாடியே கேட்க வேண்டியதானே, அது இங்க பக்கத்துல தான் இருக்கு. ஐயோ பாவம், அட்ரஸ் தெரியாதா உங்களுக்கு? இதுவா வீடு? பார்க்க பெரிய சமஸ்தானம் மாதிரி இருக்கு. துளசி செடி பக்கத்துல கஞ்சா செடி முளைச்ச மாதிரி இருக்கு. ஆமா உன்ன மாதிரி. ஒண்ணு இல்லவா, என்னங்க வீட்டுல இருங்க. வீட்டுல யாராவது இருக்கீங்களா? யாருங்க? சாமுண்டீஸ்வரி இருக்காங்களா? நீங்க யாரு? கொஞ்சம் பிசினஸ் பத்தி பேசணும். அதான் சரிங்க சொல்றேன். என்னடா அது சாமியார் மாதிரி இருக்கான். என்னடி எதுக்காக அழுகுற? அவ உனக்கு பொண்ணுனா எனக்கு பேத்தி இல்லையா? அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்ன்றது என்னோட கடமையும் இல்லையா? மாப்பிள்ள சைட்ல கேட்ட அந்த 30 லட்சத்தை கொடுத்து சிறப்பா கல்யாணத்தை முடிச்சிடலாம். அந்த கலை, அந்த நட, அதெல்லாம் பார்க்கும் போதே கடவுள் மாதிரி இருக்காங்கல்ல. வணக்கம். 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 சொல்லுங்க. என்னடா 30 லட்சத்துக்கு ஓகே சொல்ல? டே 30 லட்சம் தானடா, செவரை தாண்டி வந்துடலாம். அந்த கிளவி தலகாணிக்கும் அவளுக்கும் நடுவில் தான் பேப்பர் வச்சு தூங்கும். பெரிய கிளவிக்கு பெரிய அடியும், சின்னவனுக்கு சின்ன அடியும் கொடுத்தா வரப்போகுது. அந்த மன்னிச்சு அவனுங்களுக்கா? அதுக்கு என்ன ஸ்பெஷல் ஐடியா? சின்னவனுக்கு சின்ன அடியும் பெரியவனுக்கு பெரிய அடியுமா கொடுத்தா முடிய போகுது. சென்னையா மும்பையா? எதுக்கு ஓடி போறதுக்கு? அங்க பாரு, அரிசி மூட்டெல்லாம் ஒரு கணக்கு. வர எங்க இருந்து வந்தோமோ அங்கே போய் விஷயத்த எடுத்துட்டு வந்துடலாம். வா, எல்லாமே இப்ப செட் ஆயிடுச்சுடா. ஒரு கோடி ரூபாய்ல கிளவிக்கு 30 லட்சம் மீதி இருக்குது, நமக்கு காக்கி கழட்டி விடலாம். 70 லட்சம் நமக்கு தானே? கன்ஃபார்ம் கன்ஃபார்ம். அது வரைக்கும் நல்லா தான் இருக்கு. அது சரி, ஆனா அந்த கிளவிக்கு கொடுக்கறதுக்கு 30 லட்சம் எங்க இருந்து வரும்? அது எங்க இருந்து வரும்னா, என் கிட்ட ஒரு 22 லட்சம் இருக்கு. மீதி அதான் மீதி உன்கிட்ட ஒரு 5 லட்சம். தெரியல இவனுங்க என்னடா கோடி ரூபாய் லட்ச ரூபாய் பேசிட்டு இருக்கானுங்க. கடைசியா உன்கிட்டயாவது 10 ரூபாய் இருக்கா? இருக்கு. அப்ப உக்காரு. குடுப்பிய மாட்டியா? குடுக்க மாட்டேன் சொல்லிட்டல, இனில இருந்து உனக்கு எனக்கு குட் பை. சரி போடா போ. அந்த 8 லட்ச ரூபாய் போட்டு கோடி ரூபாய் நானே எடுத்துக்கிறேன். உன்னோட ஹெல்ப் யாருக்கும் அவசியம் இல்ல. போ. இவனுங்க ரெண்டு பேரும் ஏன் இவ்வளவு கன்ஃபியூஸ் ஆகுறானுங்கன்னு எனக்கு புரியல. அந்த கோடி ரூபாயில 30 லட்சம் யாரோ அந்த கிளவிக்கு கொடுக்கணுமா, மீதி 70 லட்சம் அந்த பையனுக்கு தானே சேரும். இவனுங்க எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறானுங்க? எனக்கு மட்டும் 5 ரூபாய் கொடுத்தா போதும்பா. ஆ,
உட்காரு. என்னடா என்னடா இது சின்ன பையன் மாதிரி? இல்லப்பா, ஆக்சுவலா அது உன்னை ஜெயில இப்படி பார்க்க முடியல. அதுவா, முன்னாடி கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு, இப்ப நல்லா இருக்குடா. நம்ம வீட்டுல ரெண்டு பேப்பர் தான், இங்க ஆறு பேப்பர். பேப்பரை எப்படியோ படிச்சற, ஆனா அதுல இருக்கிற விஷயம்தான் ரொம்ப ஏடம் கூடாம இருக்கியா? அது இல்லப்பா, நீ ஜெயில எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. ஜெயில இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்படுறன்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா காலையில எங்களுக்கு பெட் காஃபி, பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் சாப்பிடணும், பிரெட், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு டாக்டர் எத்தனை வாட்டி சொன்னாரு கேட்டனா? ஆனா இங்க காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வேலை, ஃபுல் பிசிக்கல் எக்ஸசைஸ். அந்த சிகரெட்டை பிடிக்க வேண்டான்னு உங்க அம்மாவும் எத்தனை வாட்டி என்கிட்ட சொல்லியிருப்பா? அந்த கடவுள் உங்க அம்மா வார்த்தையை கேட்டாரு போல. அதான் நான் இங்க நோ ட்ரிங்கிங் நோ ஸ்மோக்கிங், முழு நேரமும் இங்க ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின். இல்லப்பா, சீக்கிரம் கோர்ட்ல காசு கட்டி உங்களை வெளியே கொண்டு வரேன். ரவி, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனா இப்ப சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லாயர் வந்தாரு, ரெண்டு நாள்ல ஜட்ஜ் மாறிடுவாராம். நம்ம எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அது வேஸ்டா தையா முடியும். பரவாயில்ல, ஃபீல் பண்ணாத, வெறும் ஆறு மாசம்தான். என்ன, அவ்வளவு பணம் வேணுமா? ஆமா லாயர் சார், கொஞ்சம் அர்ஜென்ட், அதனாலதான் நீங்க மறைச்சு வச்ச காசை நான் கேட்கறேன். பிராக்டிக்கலா இது எடுக்கிறது கரெக்டே இல்ல, தெரிஞ்சதுன்னா பெரிய கேஸ்ல மாட்டிப்பீங்க, அப்ப என்னால கூட எதுவும் செய்ய முடியாது. நீ ரொம்ப வேண்டியவன், அதனால சொல்றேன். ஏற்கனவே உன் மேல கேஸ் இருக்கு. தெரியும் சார், ஆனா எனக்கு இப்ப வேற வழி இல்ல. உனக்கு தெரியும். கோவிந்தசாமி, இதுல சர்க்கரையே இல்ல? போட்டிருக்கேன். இல்லன்னு சொல்றேன்ல. இந்த கோவிந்தசாமி உயிரே போனாலும் போய் சொல்ல மாட்டான். இப்ப என்ன பண்றது? அம்பாடி, கம பாப்பா, கம பாப்பா, கம பாப்பா, கம பாப்பா. இங்க அம்பானி, அங்க யாரு? நான் தான் சந்து பேசுறேன். ஹலோ ஹலோ ஹலோ, டாக்டர் நாகராஜ ஸ்ரீனிவாச காமேஸ்வர லக்ஷ்மி நரசிம்ம வெங்கட சூரியநாராயண சந்திரசேகர் அலையஸ் சந்து. சொல்றாய் என் தங்கம். ஆனா எனக்கு அர்ஜென்ட் ஒரு 8 லட்சம் ரூபாய் வேணும். நான் முடிஞ்ச அளவு சீக்கிரம் கொடுத்துறேன். நீ உனக்கு 8 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு கேக்குற, என்கிட்ட 8 லட்சம் ரூபாய் கேக்குற. இந்த உலகம் பூரா படர்ந்திருக்கிற இந்த கடல் மேல சத்தியமா, இருக்கிற பஞ்ச பூதத்து மேல சத்தியமா, இருக்கிற 4 திசையின் மேல சத்தியமா, 2 லட்சம் ரூபாய் பணத்துக்காக 2 மாசமா அலைஞ்சிட்டு இருக்கேன், எனக்கு 1 ரூபா கூட பணம் கிடைக்கல. நீ போன வை, என்ன தொந்தரவு பண்ணாத. என்ன இப்படி பண்ணிட்டான்? யாரு? ஹலோ செல்லு, நீ கரெக்ட் டைத்துக்கு போன் பண்ணிட்டேன். சந்து, என் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இங்க அப்பலோல அட்மிட் பண்ணிருக்காங்க. அப்படி ஆயிடுச்சு? உன்கிட்ட எவ்வளவு கேஷ் இருக்கோ சீக்கிரம் எடுத்துட்டு வா. என் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயி நான் இப்பதான் ஹாஸ்பிடல் போய் சேர்த்துட்டு வரேன். எனக்கு ஒரு 8 லட்சம் ரூபாய் போச்சு. பழைய பாக்கி ஒரு 2 லட்சம், இப்ப ஒரு 3 லட்சம் கொடுத்தீங்கன்னா மொத்தம் 5 லட்சம் ஆயிடும்னா. அந்த 5 லட்சத்தை சீக்கிரமா கொடுத்துருவோம், உங்களுக்கு தெரியாததா? இப்ப நீங்க 3 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் ஆகுது, அப்புறம் 5 நாள் கழிச்சு 10 லட்சம் ரூபாய் ஆகுது. சப்போஸ் நீங்க இப்ப ஒரு 3 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னு வைங்க, ஆல்ரெடி ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க, இப்ப மொத்தமா 5 லட்சம் ரூபாய் ஆயிடும். அப்புறம் நீங்க 5 லட்சம் ரூபாய் கொடுக்கலன்னு வைங்க, எந்த காசுமே இல்லாம ஆயிடும். ஏற்கனவே நீங்க ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க, அப்புறம் நான் அந்த காசு இல்லன்னு சொல்லிட்டா நீங்க என்ன பண்ணிடுவீங்க? இப்ப நீங்க 3 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா 5 நாள்ல 10 லட்சம் ரூபாய் ஆக போகுது. ஆமா, 10 லட்சம் ரூபாய் ஆகுது. 10 நாள் முடிஞ்சா 7 லட்சம் ரூபாய் ஆகுதுல, 2 3 சேர்ந்து 5 ஆகுதுல, அதே மாதிரி 5 சேர்த்த 10. ஃபர்ஸ்ட் கொடுத்த ஒரு 2 லட்சம், இப்ப கொடுக்க போற 3 லட்சம், மொத்தம் 5 லட்சம், அப்புறம் 5 லட்சம் 10 லட்சம் ஆக போகுது. இதுக்கு மேல நம்மளா பாருங்க, இது இது 20 லட்சம் ரூபாய் இருக்கு, வச்சுக்கோங்க. ஆனா இது கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லாவே யோசிச்சுக்கோங்க, ஏற்கனவே 2 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கீங்க, இப்ப மறுபடியும் 3 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா மொத்தம் 5 லட்சம் ரூபாய் ஆயிடும். அப்புறம் அந்த காசு 10 நாள்ல உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் ஆக போகுது. அப்புறம் அது வேணுமா வேணாமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கண்ணா. அண்ணன் யோசிக்கிறாரு, அண்ணன் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு, அண்ணன் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. கொடுக்கலாமா வேண்டாமா? கொடுக்கலாமா
வேண்டாமா? கொடுக்கலாமா? வேண்டாமா? சரி, மொத்தமா 10 லட்சம், 5 நாள்ல 3 லட்சம் கொடுக்கணும். ஆ இல்ல 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 இல்ல, நாங்க 3 லட்சம் கொடுத்தா 5 நாள்ல 10 லட்சம் கொடுக்கணும். ஆனா உங்களுக்கு கணக்கெல்லாம் தெளிவா புரியுதுல்ல? நாங்கெல்லாம் அவ்வளவு ஷார்ப்பு. ஓ, இப்போ எங்க கணக்கெல்லாம் ஓடுற தண்ணி மேல இருக்கு. நல்ல கணக்கு. லாபம் 1, 2, 3. ஓ, அண்ணனுக்கு டவுட் வந்துருச்சா? டவுட் வந்துருச்சு. ஆனா இப்ப நீங்க வந்து 3 லட்சம் கொடுத்தீங்கன்னு வைங்களா? போதும் போதும் போதும், இந்த கணக்கெல்லாம் எங்க சாவித்திரி அண்ணனுக்கு தெரியும். நீங்க காசு வாங்கிட்டு கிளம்பு. நாம அவனுக்கு கொடுத்தது 5, அவன் கொடுக்கறேன்னு சொன்னது 10, அவன் கொடுக்கறேன்னு சொன்ன 5 லட்சத்தை கொடுக்கலைன்னா நம்ம கொடுத்த 5 லட்சம் இருக்கு. அதை திருப்பி வாங்கிட்டோம்னா மீதி 3 லட்சம் எங்க போகும்? திருப்பி கொடுக்கலன்னா நாம எங்க போறது? உனக்கு புரியுதான்னு கேக்குறீங்களாண்ணா? நல்லாவே புரிஞ்சுதுண்ணா. டைம் நல்லா இருந்தா பணம் தானா நம்மள தேடி வரப்போகுதுரா? சாவித்திரி கிட்ட இவ்வளவு ஈஸியா நம்ம பணம் வாங்க முடியும் நினைக்கவே இல்லை. ஆமா, நானும் எதிர்பார்க்கல. யாரு? ஹலோ, சர்மா பேசுறேன். ராஜா சர்மா. சார் 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 சர்மா சார், பிசினஸ் நல்லா பண்ணலாம்னு சொல்லிட்டு சார்னு சொல்லிட்டே இருக்க. ஓகே சார், எங்களோட நம்பர் எப்படி உங்களுக்கு கிடைச்சது? ஆ, நீ பெரிய சூப்பர் ஸ்டார், உன்னுடைய நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டம் பாரு. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு சுண்டக்கா வேலை, அதுக்கு நிறைய ஆள் இருக்கு. ஆமா, நீ இப்ப எங்க இருக்க? காஃபி டே. காஃபி டே? காஃபி டே பேரர், 2 காஃபி எடுத்து வை. ஓஹோ, காஃபி டே இப்ப ரிக்ஷாலேயே நடத்துறாங்களா? டிராபிக் சவுண்ட் எல்லாம் கேக்குது. சத்தம் உங்ககிட்ட இருந்துதான், எங்கிட்ட இல்ல. நாளைக்கு ராஜா சார் துபாய் போறாரு. போறதுக்கு ஒரு நாள் முன்னால பார்ட்டி வைக்கிறது அவருடைய வழக்கம். எதுக்குன்னா, பிளைட் மேல அவருக்கு நம்பிக்கை இல்ல. நீங்களும் வந்துடணும். என்னைக்குன்னு சொல்லுங்க சார். நாளைக்கு 7 மணிக்கெல்லாம் பார்ட்டி ஆரம்பிச்சிரும். லேட்டா வந்தீங்கன்னா உள்ள விட மாட்டாங்க. சீக்கிரமா வந்துருங்க, புரிஞ்சுதா? ஓகே சார், நான் வச்சிரேன் சார். சர்மா. அம்மா, அம்மா சர்மா. சார் சார் சார், இன்னைக்கு நீ இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு போதுமா? என்ன விட்டுருங்க, சொல்றத கேளு. சாரோட்டா ரோட்டாரா, ரோட்டா ரோட்டா ரோட்டாரா, என் ஃபேஸுக்கு க்ளோஸ் அப், புப்பு 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 புப்பு, என் வீட்டுக்கு நெரோலக்கு, புப்பு 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 புப்பு, என் காலுக்கு பாட்டா செருப்பு, புப்பு 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 புப்பு, என் பேரு வெளிதாரங்கமா, புப்பு புப்பு புப்பு, நான் நல்லா குருமா வைப்பேன், டட்டா 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 டா, நீ வடா சர்மா, மம்மா 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 என்ன சொல்றீங்க? வாங்கி படிப்பாங்களா சர்மா? கிழிச்சு போட்டுருவாங்க. May I help you? May I help you? நமக்கே கூடாது, அவங்க தான் கேட்கணும். சொல்லுங்க சார். இங்க கம்யூனிட்டி ஹால் எங்க இருக்கு? கம்யூனிட்டி ஹாலா? கம்யூனிட்டி ஹால் இல்ல, கம்யூனிட்டி கான்ஃபரன்ஸ் ஹால். அதாம்மா. ஓ, கான்ஃபரன்ஸ் ஹாலா? சோ கோ ஸ்ட்ரைட் அண்ட் டேக் லெஃப்ட். ஓ, வெல்கம். வெல்கம். அவங்க தான் சொல்லணும். தேங்க்ஸ் தான் நம்ம சொல்லணும். அவளுக்கு கல்யாணம் ஆயிருச்சானு இங்கிலீஷ்ல எப்படி கேக்குறது? ஆர் யூ மேரிட்? நோ. சரி, அவங்களுக்கு பசங்க இருக்காங்களான்னு கேளு. You have children? Shut up, idiot. Good morning, sir. Thank you, sir. ஓகே, நம்ம ஆஃபீஸ் பில்டிங், நம்ம ஆஃபீஸ்ல இல்லாம இப்படி ஒரு 5-star ஹோட்டல்ல சீக்ரெட்டா இப்படி கான்ஃபரன்ஸ் ஏற்பாடு பண்ணதுக்கு காரணம் நம்ம மீடியா ஆளுங்க அவமானப்படக்கூடாதுங்கிறதுனால. சீக்ரெட் ரூம்னு சொல்றாங்க. ரூம் பாத்தீங்களா, பெருசா. மீட்டிங் தான் சின்னது, ரூம் பெருசு. ஓ, பாகிஸ்தான்ல இருந்து சென்னை வந்த டெரரிஸ்ட இப்ப இடம் மாத்துறாங்களா?
நம்ம டேவிட் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லி இருக்காரு. டாக்டர் டேவிட் கொடுக்கிற இன்ஃபர்மேஷன் எப்பவுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஆமா சார், டாக்டர் டேவிட் ஆல்வேஸ் பெர்ஃபெக்ட் அண்ட் ரைட் சார். மும்பையில தாஜ் ஹோட்டல டார்கெட் பண்ண மாதிரியே இங்கேயும் அந்த ஆட்கள் இருக்கலாம்னு ஒரு யூகம் இருக்கு. சோ டு நாட் டேக் எனிதிங் ஃபார் கிராண்டட். நம்ம ஊர் ரயில்வே ஸ்டேஷன் பிளாஸ்ட் பண்ண போறதா பட்டேலுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஹி ஹஸ் காட் தட் இன்ஃபர்மேஷன். ஐயா எஸ் சார். சோ நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி நம்ம ஆளுங்க கொஞ்சம் பேரு அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, அவங்க நெட்வொர்க் என்ன அப்படிங்கிற விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க. இஸ் இட் கிளியர் டு யூ ஆல்? ஓகே. அவங்க பலவித பேர்ல பலவித போட்டோஸோட சுட்டிக்கிட்டு இருக்காங்க, நாம கண்டுபிடிச்சே ஆகணும். இதுதான் நம்மளோட திட்டம். திட்டமா? இந்த ஹோட்டல்ல சந்தேகப்படும்படியா யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. ஷூர் சார், we will do like that sir. அப்படி செஞ்சிட்டோம்னா மத்தவங்களையும் ஈஸியா அரெஸ்ட் பண்ணிடலாம். அவங்க ஆபரேஷன் என்னன்னு நமக்கு தெரிஞ்சா போதும். சோ இதுல விருப்பம் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த டீமோட சேர்ந்துக்கலாம். அவங்களோட மொத்த பிளானையும் நாம எல்லாரும் நாசம் பண்ணிடலாம். நீங்க என்ன சொல்றீங்க பட்டேல்? சார், நான் இதே ஹோட்டல்ல இருந்து அவங்க மேல ஒரு கண்ணை வச்சுக்கிறேன். நெருப்பையும் புளியையும் பார்த்தா எனக்கு பயம் கிடையாது. அந்த தீவிரவாதிகளை கண்டுபிடிச்சே தீர்வேன். சாரி சார். சமுடிசரியம்மா அம்மா இருக்காங்களா? சமுடிசரியம்மா அம்மா இப்போ சங்கீத கச்சேரியில ரொம்ப பிஸியா இருக்காங்க. அது முடியற வரைக்கும் யாரையும் சந்திக்க மாட்டாங்க. நாங்க ரியல் எஸ்டேட் காரங்க வந்திருக்கோம்னு அம்மா கிட்ட சொல்லி பாருங்களேன். முடியாது, அம்மாவுக்கு சங்கீதம்னா உயிர், அத பாதையில விட்டுட்டு வரவே மாட்டாங்க. வெயிட் பண்றேங்க. சாரி அண்ணா, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன சார் அது? உங்க சங்கீத ஆர்வத்தை பார்த்ததுல இருந்து உங்களுக்கும் சங்கீதத்துல ஆர்வம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ பூர்வ ஜென்ம வாசனை. ஓஹோ, எனக்கும் சங்கீதம் ரொம்ப பிடிக்குங்க. ஓஹோ, நான் அடிச்சா தாங்க மாட்டேன், நாலு நாளா தூங்க மாட்டேன், ஊரு போய் ஊரு போய் சேர மாட்டேன். இந்த சங்கீதத்தை நீங்க கேட்டிருக்கீங்களா? இது சங்கீதமா? இந்த கன்றாவியே என் காதை கேட்கணுமா? சீ சி 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 சி. சாமுண்டீஸ்வர் அம்மா வர வரைக்கும் நம்ம இங்கேதான் வெயிட் பண்ணும் போல இருக்கு. சரி வா. யாரா போனு? கேர்ள் ஃப்ரெண்டுக்கு. ஆட, பேர் என்ன? எக்ஸ்கியூஸ் மீ ஒன் செகண்ட். ஹலோ, ஓ ஏண்டி ஏண்டி ஏண்டி, உன் பிஸ்டல் போற கண்ணா, ஃபுல் பாட்டல் கிக்கு நீயும் எட்டாதே. ஓ எம்மி எம்மி எம்மி, நான் சொன்னதெல்லாம் கம்மி, உழகு என்ன பாடப்படுத்துதே. உன் வீடு பூந்து தூக்கிடுவேனே, அடிமுத்த வச்சு சொக்க வைப்பேனே. உன் வீடு பூந்து தூக்கிடுவேனே, அடிமுத்த வச்சு சொக்க வைப்பேனே. சப்பி சப்பி சப்பி, நீ கண்ணங்களை
வந்து தூக்கிடுவேனே, அடி முத்த வச்சு சொக்கருப்பேனே, உன் வீடு வந்து தூக்கிடுவேனே, அடி முத்த வச்சு சொக்கருப்பேனே. தம்பி, அம்மா வர சொல்றாங்க. வணக்கம்மா. இப்ப எதுக்காக வந்தீங்க? நான் பணம் கொடுக்க வந்தம்மா. நானாச்சாரி, பணம் என்ற மிஷினா? வீட்டுல பணமே இல்லைனாலும் என்றதுக்கு மிஷின் மட்டும் இருக்கு. அம்மா, 29,98,000 இருக்கு. 2,000 குறையுது. ரெண்டு பேப்பர் தானம்மா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதாம்மா? அப்படியா? 2, 3, 4. மீதி அந்த ரெண்டு பேப்பர், இதுவும் ரெண்டு பேப்பர் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னடா இது, வம்பா போச்சு. சரி, காசு எடு. சாரிம்மா. தேங்க்ஸ்மா. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூடா, தேங்க்யூ. ஃபோன் ஃபோன் ஃபோன். ஏசி சார் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறார். வணக்கம் ஏசி சார். சார் சொல்லுங்க சார். சரி சார், நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணிடலாம் சார். ஓகே சார், நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா டன் சார். எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ ஹலோ. யா, தட்ஸ் குட். ஒன் செகண்ட். ஹலோ ஹலோ ஹலோ. ஸ்டூபிட். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். யா, என்ட்ரன்ஸ்ல ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்காரு, யாருன்னு கேட்டா உங்க தம்பின்னு சொல்றாரு. வாட்? ஆமா மேடம். நடுவில் சந்து, உங்க அப்பா உங்களை கூப்பிடுறாரு. அப்பா, நீ என்னை ஏமாத்திட்டடா. நீ மாறுவேன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன்டா, மாறவே இல்லடா, மாறவே மாட்டேன். நீ பண்ற காரியத்தினால என் குடும்பமே நாசமா போச்சு. என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேணாண்டா, உன் வீரத்தை எல்லாத்தையும் உங்க அம்மா கிட்டயே போய் காட்டு. நீ போ. நீ என் பேர்ல இருக்க சொத்தெல்லாம் உன் பேர்ல எழுதி மாத்திர பேப்பரை நான் பார்த்துட்டேன். நீ இவ்வளவு பெரிய ஃப்ராடா இருக்கேடா. இந்த விஷயம் உங்க அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா நான் சாகிறதுக்கு முன்னாடி அவ செத்துருவேடா. பஷீத் மேல கேஸ போட்டதே நான் தான்டா. அது நான் கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சு செத்துறேன். நான் சாகிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் திரும்பி கொடுத்துறேன். அப்பா, என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. அப்பா, 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 அப்பா! இப்போ உனக்கு சந்தோஷமா? நம்ம குடும்பத்தோட மானத்தை குழி தோண்டி போதிச்சிட்டு என் மேல உள்ள கோபத்தினால மொத்த குடும்பத்தையும் பழி வாங்கிட்டல்ல. சந்து, நீ என்ன பேசிட்டு இருக்க? வாய் மூடு. இவளோட டார்ச்சர்ல தான் அப்பா இப்படி ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. எடுத்துக்கோ, எங்க அப்பாவோட சொத்து எல்லாத்தையுமே எடுத்துக்கோ. ஆனா எங்க அப்பாவை திருப்பி கொடுத்துரு. சந்து, என்ன பேசுற? எங்க அப்பா மட்டும் போதும். மேடம், ராஜா சார் உங்களை ஸ்விம்மிங் பூல் கூப்பிடுறாரு.
10 மினிட்ஸ்ல வரேன்னு சொல்லு. ஓகே மேடம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நான் இந்த மாதிரி ஹோட்டல்ல புள்ள வந்து சாப்பிடணும்னு நினைக்கவே இல்ல. ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ சார். தேங்க் யூ. எல்லாம் இங்கிலீஷில் தான் இருக்கு. தெரிஞ்ச மாதிரியே ஒரு பில்டப்பை கொடுப்போம். இந்த மேலே இருக்கிறத ரெண்டு பிளேட் எடுத்துடுவா. இங்கே மேலே இருக்கிறதா சார்? ஆமாம். வாஷ் யுவர் ஹேண்ட் பிஃபோர் யூ ஈட். தயார் ரெண்டு பிளேட் கொண்டு வா. ரெண்டு பிளேட் கிரில் சிக்கன். என்னடா காஃபி சொல்கிறியா? ஹாப்பியா நான் கேட்குற முட்டாள். நீ கேட்குற மாதிரி மேலே இருக்கிறது ஆர்டர் பண்ணுறது கிடையாது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையை கழுவிட்டு வாங்கன்னு எழுதியிருக்கு. சரி நீ கிளம்புப்பா. எப்போ இரு சார். உன்னை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் சார். இந்த பாஸ்கி அப்புறம் ட்ரம் சிவமணியோட சொந்தக்காரனா நீ? அதான் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கியா? அவங்கள மாதிரியே மொட்டை அடிச்சிருக்கிறதால சொந்தக்காரங்களான்னு கேட்குறீங்களா சார்? சரி அது இருக்கட்டும். உன் பேர் என்ன? என் பேர் பட்டேல் சார். பட்டாளம் பட்டேலா? நோ சார், வளபனானன் பட்டேல். ஓஹோ, பாத்தியா அந்த சொட்ட தலையனுக்கு கொழுப்ப. என்னை பத்தி அவனுக்கு இன்னும் சரியா தெரியல. சாப்பாட்டில் ஏதாவது கல் தெரியட்டும். அந்த வெயிட்டர்னா வேலையை விட்டே தூக்குறேன் பாரு. ஐயா இதுல சரக்குத்தி அடிச்ச ஜம்முன்னு இருக்கும்ல. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த விளங்காத நீங்க பார்த்த மாதிரி இருக்கே. ஒரு நிமிஷம் சார். உன் பேர் ரியா? வரதன் சார். பட்வரதனா? இல்ல சார், விஷ்ணு வரதன். ஓஹோ சரி. ஃபேன் போடியா? சென்ட்ரலைஸ்டு ஏசி சார, ஃபேன் இருக்கு. என்ன சொல்ற, ஃபேன் இல்லையா? உன் மேனேஜர் கூப்பிடு. அவன் பேர் ரியா. பாப்பா? பாப்பா பட்டாளம் பட்டேலா? இல்ல சார், பருத்திபால் பரமன். எல்லாரும் பாப்பான்னு கூப்பிடுவாங்க. அப்படியா? பாப்பா சார். சிச்சி போ 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 போ. எப்படி கேட்டேன் பாத்தியா? லூசு பயலு. என்ன சார் கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க? உங்க ஹோட்டல் சர்வீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட். Thank you very much sir. இப்ப நான் இந்த கிஃப்ட் வாங்கிக்கிட்டனா நான் இந்த கிஃப்ட்க்காக வேலை பார்த்த மாதிரி ஆயிடும். உங்க கிஃப்ட் எங்க சர்வீஸ் தரத்தை குறைச்ச மாதிரி ஆயிடும். எங்க சர்வீஸ் உங்களுக்கு தான். Thank you. இவ செமையா இருக்கல. 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் பிரைவேட் ஏர் ஜெட்லையும் பொண்ணுங்கலாம் இந்த மாதிரி லட்டு மாதிரி அழகழகா தான் இருப்பாங்க எப்பவுமே. இந்த பொண்ணோட ரேஞ்சே வேற. அடுத்து ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வரேன் மேடம். உங்களோட ஹோட்டல் ட்ரெஸ் நல்லா இருக்கே. எங்க ஹோட்டல்ல ட்ரிபிள்எக்ஸ் டிடர்ஜென்ட் யூஸ் பண்றாங்க மேடம். நீங்க என்ன யூஸ் பண்றீங்க? நீ முதல்ல இடத்தை காலி பண்றா. எதையாவது சொல்லிக்கிட்டு. ட்ரிபிள்எக்ஸ் டிடர்ஜென்ட் யூஸ் பண்றாங்க மேடம். ட்ரிபிள்எக்ஸ் டிடர்ஜென்ட் யூஸ் பண்றாங்க மேடம். சர்மா உட்கார்ந்துட்டம்மா. சொல்றத கேளு. சொல்லுங்க. பல பல சலவைக்கு ட்ரிபிள்எக்ஸ். கண்ணுக்கு போடுவேன். இந்த பாட்டை எழுதினது ரஹ்மா. அவ ரொம்ப நல்லா வெப்பா குருமா. நான் சொல்றத கேக்குறியா சர்மா? கண்ணுக்கு இமைய குடுத்த மாதிரி அதுக்கும் ஒரு மூடியை கொடுத்திருந்தாருன்னா மூடிட்டு உட்கார்ந்துருக்கலாம். என்ன போட்டுட்டு போது? உங்க பாட்டை கேட்டதுனால போட்டிருக்கோம். நாலே லைன்ல வாட்டர் ப்ராப்ளத்தை உலகத்துக்கே புரிய வச்சிட்டீங்களம்மா. இதுல வாட்டர் ப்ராப்ளம் பத்தி சொல்லிருக்கேன சர்மா. ஒரு வாட்டர் ப்ராப்ளத்தை வச்சு எலக்ட்ரிசிட்டி, ராமோஜிராவ் பிலிம் சிட்டி, எம்ஜிஆர் பிலிம் சிட்டி எல்லாம் இருக்கு. ஆனா உங்களுக்கு தான் பப்ளிசிட்டி இல்ல. சரிம்மா நாங்களம். எங்க? ஃபாரின். ஃபாரினா? அதான் யூரின். அடுத்த பாட்டுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? ஐயோ அம்மா நான் கிளம்புறேன். பரவாயில்ல. எனக்கு தமிழ் தெரியாது, அதனால நீங்க பேசுறது எனக்கு புரியலை. உங்க பாஷையும் எனக்கு புரியாது. உங்களுக்கு ஹிந்தியில பேச தெரியுமா? ஹாய். அவனுக்கு தமிழ் தெரியாதாண்டா. சொல்லு அந்த பாமை எங்க வச்சிருக்க? அந்த பாமை எங்க வச்சிருக்கேன்னா அது ரொம்ப சீக்கிரட்டான இடம். அதை யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. அது ரொம்பவே ரகசியம். அது எங்க இருக்குன்னா அது சில பேருக்கு தான் தெரியும். யாருக்கும் அதை சொல்ல மாட்டாங்க. சொல்லுடா எங்க இருக்கு. அதுக்கப்புறமா அவரு என்ன என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதுல்ல? எல்லாமே நாம பிளான் படியே பண்ணிடலாம் சார். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. நானும் சொன்னேன் AK-77 கன்னு மும்பையில இருக்கு.
உங்களுக்கு தமிழ் தெரியுமா? நீங்க மும்பைன்னு சொன்னீங்கல்ல, அதான் உங்களுக்கு ஹிந்தி தெரியுமோன்னு நினைச்சேன். அப்படியா? உங்களுக்கு தமிழ் தெரியாதுல்ல, அதே மாதிரி எனக்கு ஹிந்தி தெரியாது. அப்படியா? பாய் 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 பாய். இவன் என்னடா இவ்வளவு நேரம் ஒண்ணுக்கு போறான்? சுகர் பேஷண்டா இருப்பானோ? உங்களுக்கு தெரியாதா ஏன் எனக்கு சுகர் இருக்கா? நீங்க மாத்திரை போடணும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப கொடுமை. நீங்க போட்டுதான் ஆகணும். உன்ன மாதிரி ஆள நான் பார்த்ததே இல்ல. சார் சார் சார், அந்த டெரரிஸ்ட் உள்ள என்ன பேசிக்கிட்டாங்க? எனக்கு புரியல. அவங்க ஹிந்தியில பேசுறாங்களா இல்ல இங்கிலீஷ்ல பேசுறாங்களா? தமிழ்ல தயா பேசுறாங்க. அப்புறம் அர்த்தம் புரியல. ஏன் இந்த சவுண்ட் அதிகமா இருந்துச்சு? இதுக்கு அவ்வளவு சத்தமா? ஹே, என்ன உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? எத்தனை தடவை சொல்றது ஹோட்டலுக்கு வராதீங்கன்னு? ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஒரு டீல் செட் ஆயிருக்கு, அதை கெடுத்துறாரு. கொஞ்சம் ஓவர் ஆக்ஷனை கொஞ்சம் குறைச்சுக்கோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டீங்களா? ஹாய் சார். என்ன ஆல்ரெடி இவங்களை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? அது ஒண்ணும் இல்ல சார், இவங்க என் சிஸ்டர் தான். ஓ சூப்பர். லக்கி உன்னோட சிஸ்டரா? வா, அண்ணங்கிட்ட ஒரு இடத்த பணம் கொடுத்து வாங்க போறேன். சந்தோஷமா? ஹேவ் எ நைஸ் டே சார். சந்து. சார், உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். சரி சார். நீ மட்டும் வா. சரி, நீங்க இரு, நான் வந்துடுறேன். சார், பேசின டீல்ல பணத்தை ஏதாவது குறைக்க போறீங்களா? மை ஃப்ரெண்ட், இந்த சிட்டியில எத்தனை ஹோட்டல் இருக்கு? இத்தனை வருஷமா நான் துபாயிலிருந்து வரும்போதெல்லாம் இந்த ஹோட்டல்ல தான் ஏன் ஸ்டே பண்றேன்னு உனக்கு தெரியுமா? அது லக்ஷ்மி பிரசன்னா. சார், லக்கி, எந்த விஷயத்தையும் மறைக்காம நேரடியா விஷயத்துக்கே வரேன். உன் இடத்துக்கு 1 கோடி தரேன்னு சொன்னேன். ஆனா இப்போ 1,50,00,000 தரேன். ஆனா ஒரு கண்டிஷன், பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் மிட்நைட் உன்னோட சிஸ்டர் ஹோட்டல் யூனிஃபார்ம்லயே அவ்வளோ அழகா இருக்கா, 1 மணி நேரத்துக்காக வரணும். இல்லன்னா இந்த டீல் நடக்காது. பணத்துக்காக என் தங்கச்சி கூட்டி கொடுக்க சொல்றியா? நாயே. டீல் ஓகேவா? கேன்சலா? நல்லா யோசிச்சு சொல்லு. இதுல கட்டாயப்படுத்த ஒண்ணுமே இல்லை. உனக்கு ஓகேன்னா எனக்கும் ஓகே. ஒருவேளை இங்க வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு ஓகே இல்லைன்னா கூட எனக்கு ஓகே தான். ஓகே. சந்து, என்னாச்சு? என்ன லக்கி கேட்டானோ, அவனை அங்கேயே கொண்டு இருக்கணும். எங்க அப்பா ஜெயில இருந்தா கூட பரவாயில்ல, வேணும்னா நம்ம அவனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கே போயிடலாம். இதெல்லாம் மறந்துடு. நமக்கு சொன்ன டீலை விட 50,00,000 அதிகமா தரேன்னு சொன்னான். டேய், நீ என்னடா பேசுற? 150, 1,50,00,000. நீ பண்றது சரியானு தெரியல, ஆனா கொஞ்சம் யோசியண்டா. 1,000 முறை யோசிச்சேன், வா போலாம். நான் உள்ள வரல. உனக்கு வேணா ஃபீலிங்ஸ் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்கு. சரி, அப்புறம் உன் இஷ்டம். அண்ணா, இந்த டீஷர்ட் ரொம்ப நல்லா இருக்குண்ண. தேங்க்ஸ் அண்ணா. டேய் சந்து, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எனக்கு கூட அம்மா. தங்கச்சி எங்க? சிச்சி, அவளை பத்தி எல்லாம் என்கிட்ட பேசாத. அப்படி இல்லம்மா, அவளுக்கு நம்மளை விட்டா யார் இருக்கா? நான் கூட யோசனை பண்ணம்மா, நம்ம தான் அவளை சரியா புரிஞ்சுக்காம விட்டுட்டோம். என்னதான் இருந்தாலும் அவ என்னோட தங்கச்சி தானம்மா. அவ எவ்வளவு பெரிய முட்டாள்னு உனக்கு தெரியாதுண்ணா? உன் மேல கேஸ் போட்டது மட்டும் இல்லாம அப்பா செத்ததுக்கு காரணமும் அவதான். ஏய், அவ உனக்கு அக்கா. நீ இப்பெல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு. நீ வாய மூடுறா. தப்புடா சந்து. அம்மா, நமக்குள்ளேயே மாத்தி மாத்தி சண்டை போடுறதெல்லாம் போதுமா? நான் அவகிட்ட பேசுறதுக்காக தான் வந்தேன். மனசுலயே ரொம்ப நாளா உறுத்திக்கிட்டு இருந்தது லக்கி, இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போதும், உன் நடிப்பெல்லாம் என்கிட்ட காட்டாத. எதுக்கு வந்தேன்னு மட்டும் சொல்லு. என்ன லக்கி, என்ன பேசிக்கிட்டு இருக்க? இல்ல, எது சொல்லணுமோ அதை ஓப்பனா சொல்லு. இப்ப உனக்கு அம்மா தம்பியோட ஷேரும் வேணும்னு பிளான் போட்டு வந்திருக்கே, அதானே? சிச்சி, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். இதை புடி. இது என்னது? நம்ம கேஸ்ல சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இதுல இருக்கு.
நான் மாறிட்டேன் லக்கி. நீ மாறிட்டியா? இம்பாசிபிள். என்ன வேணும்ன்றத சொல்லு. அது அது உன்கிட்ட கேக்குறது தப்புதான், ஆனா எனக்கு வேற வழி தெரியல. விஷயம் என்னன்னு சொல்லு. அது உன்னுடைய ஹோட்டல்ல ராஜா சார் இருக்கார்ல, அந்த லேண்டில் முடிஞ்சிருச்சு. அதுக்கு ஆனா உன் ஒரு கண்டிஷன் வச்சிருக்கான் லக்கி. அது என்னன்னா, அப்பாவோட கையெழுத்த ஃபோர்ஜரி செஞ்சு எங்க எல்லாரையும் சீட் பண்ணி அப்பாவை கோர்ட் வரைக்கும் இழுத்தது நீதான். அவரு செத்து போனதுக்கு காரணமும் நீதான். இது எல்லாத்தையும் அம்மா தம்பி முன்னாடி நீதான் செஞ்சன்னு ஒத்துக்கிட்டேனா, அப்ப நானும் ஒத்துக்கிறேன். ஒன் மோர் திங், இன்னொரு விஷயமும் இருக்கு. நீ என்கிட்ட இப்ப எந்த விஷயத்த கேட்டியோ அதே விஷயத்த அம்மா தம்பி முன்னாடியும் கேட்கணும். சந்து, என்னாச்சுடா? அம்மா, அந்த பேப்பர்ல ஃபோர்ஜரி பண்ணதும் நான் தான். அப்பாவோட சாவுக்கும் நான் தான் காரணம். லக்கி எந்த தப்பும் பண்ணலம்மா. மா, சந்து உன்கிட்ட இன்னொரு விஷயம் கூட சொல்லணுமா? என்ன சந்து? இனிமே நீ இந்த வீட்டு பக்கம் வந்த நானே உன்னை கொன்னுடுவேன். வெளியில போடா, இந்த மாதிரி பேசி நிக்கிறிய, போடா வெளியில. சொல்றல்ல போடா. செத்த நாய, உன் அண்ணா சொல்றதுக்கு எனக்கு அவமானமா இருக்கு. என் அக்கா தேவதடா, தேவத. அவளை உன் கூட உன் கூட அனுப்பவே முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்க, போடா. சரி, அவ்வளவுதான். சீக்கிரம்
பாட்டு பாடவா, பகலும் இருவோம் ஒன்னா சேர்ந்து ஆட்டம் போடவா. ஏன் ஆட்டம் திருப்பிடா, நைட் எல்லாம் நீ ஆடுடா, என் பேரு சம்மங்கிடா, உம்போது கூட்டி போடா போட்டா. கண்ணாலே கண்ணாலே கத்தி கப்பல்லாம் தானே, நெல்லூரு குண்டூரு ஊரை தாண்டி வந்தேனே, போன ஊரு எல்லாம் ராணி பொண்ணு நான் தான், பார்த்த வந்தா வேர்த்து நின்னானே. ஏதோ நீ செஞ்சு போடா. இல்லவா நான் ஒன்ன இல்லவா, இல்லவா நான் ஒன்ன இல்லவா. ஐயோ ஐயோ நீ கில்லு 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 விதமா கோபதமா, நீ கில்லு 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 கில்லு. இல்லவா நான் ஒன்ன இல்லவா, இல்லவா நான் ஒன்ன இல்லவா. கண்ணத்து அட கொஞ்சமா, நீ கில்லு 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 முடிவு அட மொத்தமா, நீ அல்லு 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 அல்லு. இல்லாம நான் வேர்க்க வைக்கவா, ஏதோ நீ செஞ்சு போடா, உன் வீரத்தை காட்டி போடா. லக்கி, ராஜா சார் கொடுக்குற பணத்தை இதில் வாங்கிக்கோ. என்னடா தூங்கலையா? எனக்கு மனசாட்சி இருக்கு. என்ன சார், வெளியிருந்த தீவிரவாதிகளை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? இந்த ஹோட்டல் இருக்கிற டெரரிஸ்டை என்ன அரெஸ்ட் பண்ண சொன்னாங்களா? ஓகே சார். சார், அவங்க யாருன்னு தெரியுதா? கமலஹாசனும் ரஜினிகாந்தும் சார். அடா அறிவிக்கட்ட மண்டையா, அவங்கள பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க என்ன கமலா ரஜினியா? இல்ல சார், டெரரிஸ்ட். அன்னைக்கு போட்டோவை மாத்தி மாத்தி பாத்தீங்களே, மறந்துட்டீங்களா? அட, அவனுக்கு தீவிரவாதி எல்லாம் இல்லடா, சும்மா சாதாரண திருட்டு பசங்க தான். உண்மையான டெரரிஸ்ட் இப்ப வருவான் பாரு. இவனுங்க தான் அந்த தீவிரவாதிங்க. அம்மா பத்திரம். டேய் என்ன, அங்க போலீஸ் இருக்காங்க. அரஸ்ட் பண்ண போறாங்க ராஜசர், அரஸ்ட் பண்ண போறாங்க. இந்த போலீஸுக்கு தெரியுயா, நீங்க தானே டெரரிஸ்ட். டெரரிஸ்டா? மரியாதையா நில்லுங்கடா. பாகிஸ்தான் ஜிந்தாபாத், இந்தியா டவுன் டவுன், இந்தியா டவுன் டவுன். ஏ அதான் தும்ஹாரே பாகிஸ்தான் சஹி நஹி, ஹம் சப்சே மகான், சாரே ஜகான் சாச்சா, ஹிந்துஸ்தான் ஹமாரா. இந்தியா டவுன் டவுன், we will finish off your country. India is great country, countries hate dogs like you, just cannot do anything to our country, east or west. India is the best. Say India is the best. Say Jai India. India Jindabad. You Hindustan Jindabad. Sir, Vande Mataram. Sir, ungalku Hindi um English um na onnu mathavanga maadhiri kediyadhu, romba sincere ah padichu merit la pass pannirukka. I'm sorry sir. Arrest them. Hey, maara iru, inda vandarra sir. Sir ராஜா சார். சார் எனக்கு பாய் சொல்ல வந்தியா ஃப்ரெண்ட்? சார் காசு லக்கி கிட்ட இருக்கு, உன்னோட தங்கச்சிக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. உண்மையாதான் சார், அது நடந்துச்சோ நடக்கலையோ 5 லட்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன், ஆனா அவ வாங்கிக்க மாட்டா.
நீ கொடுத்துரு. சரி சார். சார் டைம் ஆயிடுச்சு, நம்ம இங்க ரொம்ப நேரம் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் சார். கண்டிப்பா இப்ப போய் சர்மாவை பாருங்க சார், மறந்துடாத. சரி சார். தேங்க்யூ சார். கேஷ் கேஷ், செக்கு செக்கு. லக்கி செக் எடுத்துக்கோங்க. அது ஓபன் செக். இது ஓபன் செக், கொண்டு போய் கொடுத்தாலே பணம் கொடுப்பாங்க. ஓ தேங்க் யூ வெரி மச் லக்கி. உன்னை விட அந்த ராஜாவை எவ்வளவு பெட்டர், அவர் பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். பேங்க் எத்தனை மணிக்கு திறப்பாங்க? 10 மணிக்கு. சொல்ல மறந்துட்டேன், ராஜா சார் சர்மாவை பார்க்க சொன்னாரு. போறியா எப்படி? இல்லடா, அவங்கிட்ட போனாலே அஷ்டமி நவமி அமாவாசைன்னு இப்படி ஏதாவது கலகலரா கதை விட்டுட்டு இருப்பான். இங்க வேற யாராவது கமிஷன் ஏதாவது கேட்டா என்ன பண்றது? அதனாலதான் நம்ம போன்ல பேசுறோம். சரி உன் இஷ்டம். சரி வா, அப்படி பேங்க் போலாம் வா. சார் ராஜா சார் செக்கு. ராஜா சார் அக்கௌண்ட்ல 18,50,00,000 இருக்கு. ஹலோ சார். சார் அது ரொம்ப பர்சனலா பேசிட்டு சொல்லுங்க சார். பேசுங்க. ஓகே சார். அப்புறமேடு பண்ணாங்களா? நீங்க ஒரு வாட்டி சீஃப் மேனேஜர் கேபினுக்கு போயிட்டு வாங்க. அங்கதுக்கு உங்களை பாக்கணும்னு சொன்னாரு. இந்த செக் செல்லாது. ஏன் செல்லாது? என்ன இது ஜாயிண்ட் அக்கவுண்ட். இந்த செக்ல ராஜா சார் சர்மா சார் ரெண்டு பேரோட சிக்னேச்சரும் இருக்கணும். அந்த 1,00,000 கொடுத்தீங்களே. 10,00,000 மேல போனா செக் செல்லாது. அவங்க நேரா வரணும். அதெல்லாம் வேணாங்க, நீங்க எங்களுக்கு எங்களோட பணத்தை கொடுங்க. சொல்றது கரெக்ட் தான்டா. நீ வா, நான் சொல்றேன். இதுக்கு தான் ராஜா சார் சர்மா போய் பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. சரி வா, உடனே போய் சர்மா சார்ட்ட சைன் வாங்கிட்டு வந்துடலாம். சரி, எங்க இருந்தாலும் சைன் வாங்கிட்டு வந்துடலாம், ஹோட்டல்ல இருந்தாலும் சைன் வாங்கிடலாம். அவரு ஃப்ளைட்ல கிளம்பிட்டாரு, 6 மாசத்துக்கு வர மாட்டாரு. என்ன ஏமாத்தி என் வாழ்க்கை இல்லாம ஆக்கிட்டா? உன்னை நம்பினாடா, என் அப்பாவை ஜெயில இருந்து கூட்டு வந்துடலான். உனக்கு 5,00,000 கொடுத்தேடா. உனக்கு என்னடா போச்சு? செய்ய வேண்டியது செய்ய கூடாதது நான் பண்ண. உனக்கு போனது 5,00,000 தான். எப்படியா இருந்தாலும் உங்க அப்பா இன்னும் 2-3 மாசத்துல வெளில வந்துருவாரு. எனக்கு தான் என்னுடைய வாழ்க்கை, என் தங்கச்சி வாழ்க்கை, எல்லாருடைய நான் முட்டாள்தனமா செஞ்சேன். நான் மட்டும் செஞ்சேன், நீ தான் செஞ்ச. வேண்டாம். என்னடா வேணாம்? வேண்டாம் வேண்டாம் சொன்ன. என்னடா வேண்டாம்? உன்னை என்ன பண்றனு பாடுறா. வாடா வாடா வாடா. அடி வா வா அடிடா. என்னடா சந்து, நீ வா போலாம். ரவி நீ கிளம்பு. வா 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 சந்து, வா உள்ள வா. வண்டி எடு. அவன் தான் முதல். உனக்கு எதாவது அறிவு இருக்கா? இப்ப நான் மட்டும் வரலனா உங்க ரெண்டு பேரும் ஜெயில தான் போட்டுருப்பா. ஜெயில போட்டா போடட்டும், என்னோட மொத்த காசும் தான் போச்சு. தப்பு பண்ணிட்டேன்னா ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். தப்பு செய்யறது தப்பு கிடையாது, தெரியாம பண்றது தப்பே கிடையாது. தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதே தப்ப திரும்ப திரும்பவும் பண்றதுதான் ரொம்ப பெரிய தப்பு. தப்பு தப்பு கிடையாதுனாக்கா அந்த தப்பை சரியா செய்யற வரைக்கும் அந்த தப்பு தப்பே கிடையாது. தெரியாம செஞ்சா அது தப்பு கிடையாது. என்னது? நீ என் கூட வந்தீனாக்கா 40,00,000 உனக்கு, 10,00,000 எனக்கு, சொர்க்கத்தையே காட்டுறேன். யோ ஆட்டோ, கொஞ்சம் வேகமா போயா. இங்கதான் நிறுத்து நிறுத்து நிறுத்து. எவ்வளவு ஆச்சு? நாம எங்க வந்திருக்கோம்? நம்ம இங்க வரல, காம்பவுண்டுக்கு உள்ள வா. இது சாமுண்டீஸ்வரியோட வீடு. சாமுண்டீஸ்வரியா?
ஓ, நீ வரும்போது சாமுண்டீஸ்வரன் ஏதோ படம் எடுத்துருந்துருப்பாங்க. 4 நாளைக்கு முன்னாடி கூட சிம்பு இங்கே தான் வந்து ரிஹர்சல் பார்த்தாரு. இந்த ஊருக்கு யார் வந்தாலும் இந்த வீட்டை தான் ஷூட்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஜூம் பேக் கட். ஓகே ஓகே சார். ஓகே கொடுப்பா. டைரக்டர் அவர் தானே? அருந்ததி டைரக்டர் தானே அவர்? இந்த வீட்டோட ஓனர் அமெரிக்காவில் இருக்காரு. ஷூட்டிங் மட்டும் எடுப்பாங்க. ஷூட்டிங் எடுக்கிற வீடா? ஆமாம், இங்கே ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. வா, நம்ம பின்னாடி போகலாம். வா. வணக்கம் ஐயா. அல்லோ 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 அல்லோ, டாக்டர் வெங்கடேஸ்வர் சார். வணக்கம். கெட்டி மேடம், கெட்டி மேடம். எல்லாம் சந்தோஷமா இருக்கும். ஹலோ, என்ன அப்படி பார்க்கற? யாருன்னு தெரியுதா இல்லை யாருன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கியா? சொல்லு, நான் யாருன்னு தெரியுதா? ஏயா ரவி, இவன் தான் என் பையன். என்னோட அப்பா செயின் சீட்டிங் கேஸில் ஜெயிலில் இருக்காரு. டார்கெட்னா எவ்வளோ வேணும்? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, என் அப்பாவை ஜெயிலேருந்து கூட்டிகிட்டு வர பணம் வேணும்னு. நீங்கள் இப்போ இருக்கீங்களே 5-star ஹோட்டல், அதில் ஜென்ரல் மேனேஜர். ஆனால் இப்போ உன்னோட மச்சான், நீ என்னை ஏமாத்திட்டு இல்லாத ஃபேக்டரிக்கு லோன் வாங்கிட்டு என்னை கழுதிங்க வச்சுட்ட. உங்கள் லோன் செலெக்ஷன் ஆகிடுச்சு, அதோட செக். ரொம்ப சந்தோஷம் சார். அதே மாதிரி உன்னை ஏமாத்தி என் பையன் என்னை வெளியே கொண்டு வந்துட்டான். நீ பணம் கொடுத்தியே அந்த சாமுண்டேஸ்வரி என்னோட தங்கச்சி, அவங்க இவனுக்கு அத்தை. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து என் பையன் ரவிக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஹலோ சந்து, நீ கண்ணை திறந்துக்கிட்டே தூங்கிக்கிட்டு இருக்கேன்னு ரவி என்கிட்ட சொன்னான். வெளியே போ, இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டே ஒன்றுமே தெரியாத மாதிரி இங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிற. எல்லா விஷயத்துலேயும் கூட இருந்தேன். இவனுடைய திருட்டு வேலை எல்லாத்துலேயும் தான் நானும் கூட இருந்தேன். நீ ஒரு தடவை சூப்பர் மார்க்கெட்டில் திருடிக்கிட்டு இருந்தப்போ நாங்கள் தான் ரவியை பிளான் பண்ணி உங்க கூட ஜாயின் பண்ணிவிட்டோம். ரவி காமா என்ட்ரி ஆகி கவுண்டரில் திருடுறது மாதிரி நடிச்சிட்டு இருந்தாரு. கவுண்டரில் இருந்த பொண்ணுக்கு மயக்க மருந்தை கொடுத்து தூங்க வச்சுட்டு நாங்கள் இந்த பிளானை செஞ்சோம். ஹாய் கமல்ஹாசன். என்ன சந்து, ஷர்மா சார் பார்த்து ஷாக் ஆகிட்டியா? இவர் ஒன்றும் ராஜா சார் மேனேஜர் இல்லை, எங்க ஹோட்டலோட மேனேஜிங் டைரக்டர். எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு. சந்து, இந்த கதைக்கு திரைக்கதை வசனம் டைரக்ஷன் நீதான் நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல ரவி,
உனக்கு தெரியாத இன்னொரு விஷயமும் இருக்கு. ரவி எங்க ஹோட்டலுடைய ஜெனரல் மேனேஜர். டேய் சந்து, நீ மாறணுங்கிறதுக்காக நாங்க ரெண்டு பேரும் மாறி ரவியோட சேர்ந்து நாடகம் ஆடணும். கல்யாணத்துக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு நான் கேட்டப்ப என் அம்மாவையும் தம்பி என்கிட்ட பேச வேணும்னு கேட்டா. அப்புறம் உன்னை மாத்த சொல்லி கேட்டா. ரவி, நீ நல்லவங்களுக்கெல்லாம் நல்லவன்டா. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் அந்த ஆடம்னால தான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். ஆனா நீங்க எல்லாரும் என்ன மனசார மன்னிச்சிட்டீங்க. முக்கியமா நீ தான் என்னை மன்னிச்சிடு. பயப்படாதரா, இவங்கெல்லாம் நான் அனுப்பினால் கிடையாது, கல்யாணத்துக்காக நான் கூப்பிட்டேன். என்ன இந்த பேப்பர்லாம் பார்த்தா ராஜா சார் நம்ப வர்றாரா? அவர் சினிமால ஜூனியர் ஆர்டிஸ்ட். அவர் பேரு பிருத்திவிராஜ். நான் தான் கூட்டிட்டு வந்தேன். வருங்கால பிரபல ஹீரோ. வாழ்க வருங்கால பிரபல ஹீரோ. வாழ்க வருங்கால பிரபல ஹீரோ. வாழ்க வருங்கால பிரபல ஹீரோ. வாழ்க வாழ்க வருங்கால பிரபல ஹீரோ. வாழ்க வருங்கால பிரபல ஹீரோ. வாழ்க. லட்சுமி அக்கா, ஒரு டீ கூட. எத்தனை தடவை குடிப்ப? மேனேஜர் கணக்கு எழுதிக்கிட்டு தான் இருக்காரு. என்ன பத்தி இதுக்கு முழுசா தெரியல. ராஜமௌலி டைரக்டரே அடுத்த சினிமா படத்துல என்னதான் வில்லனா போட போறாரு. ராத்திரி நம்ம மேனேஜர் சந்திர பாலாஜி சொல்லுவாரு. அதனால தான் நாங்க எல்லாரும் உன்னை மாத்தணும்னு முயற்சி பண்ணோம். டோன்ட் டேக் இட் பர்சனலி. ஸ்மைல் ஸ்மைல். டைரக்டர் சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரவி, நீ நினைச்சத சாதிச்சிட்ட. வெரி குட். ரொம்ப நன்றி சார். இந்த கான்செப்ட் எல்லாமே டைரக்டரோட தான். இதெல்லாம் ஒண்ணு பெரிய விஷயம் இல்லப்பா. முந்தானத்தி ஹோட்டல்ல ஷூட்டிங் நடந்துட்டு இருப்ப உன்னை பத்தி தான் எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு தான் நான் ஸ்கிரீன் எழுதினேன். இவங்க எல்லாரும் என்ன நினைச்சாங்களோ அதே மாதிரி நீ மாறிட்ட. இதுக்கு மேல என்னப்பா வேணும்? ஆல் தி பெஸ்ட். டைரக்டர் சார், இந்த பாட்டு எந்த சினிமால வந்திருக்கு? இது வேட்டைக்காரன் படம். அண்ணன் எம்ஜிஆர் தே. சூப்பர் சாங். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஃபர்ஸ்ட்ல இருந்து ரொம்ப கன்ஃபியூஸா இருந்தேன். மிஸ்டர் சந்து, நீங்க இப்படி வாங்கல. ஹாப்பி. ஐ அம் வெரி வெரி ஹாப்பி. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஆல் தி பெஸ்ட். டேக் கேர்.